வணக்கம். நான் சென்னையிலேருந்து டாக்டர் பூங்கோதை பேசுறேன். அப்பா வந்து ஆர்எச்எம்பி, அதனால சின்ன வயசுலேருந்தே ஹோமியோபதி பத்தி எங்களுக்கு ரொம்பவே நல்லாவே தெரிஞ்சுதான் வளர்ந்தோம். அப்பா வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, மகத்தான ஹோமியோபதி மருத்துவம், ஹோமியோபதி பத்தி தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற புக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அண்டு நிறைய கிளாஸஸ்லாம் வீட்லயே கண்டக்ட் பண்ணுவார். எனக்கு வந்து கல்யாணம், குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 to 4 இயர்ஸ் இருக்கும், பையனுக்கு வந்து திடீர்னு ஸ்டாமரிங் ஸ்பீச் வந்து திக்குவாய் வந்தது. அலோபதியில வந்து இஎன்டி டாக்டர்ஸ் அவங்களெல்லாம் போயிட்டு பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு வந்து பெருசா மெடிசன்ஸ் எதுவும் கிடையாது, நீங்க வந்து ஸ்பீச் தெரப்பி மாதிரி போங்க. ஆனா நிறைய வந்து அவனுக்கு டெய்லி ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கேட்டுட்டே இருங்க, அவன் வந்து அதுக்கு பதில் சொல்ல சொல்ல அவனுக்கு நார்மலா வந்துடும் அப்படின்னாங்க. மெடிசன்ஸ் பெருசா எதுவும் கொடுக்கல, எல்லாமே விட்டமின் மெடிசன்ஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனா அவங்க நாலு அடைவில் அவனுக்கு வந்து ரொம்ப திக்க திக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால அப்பா கிட்ட சொல்லும் போது நிறைய மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்கும் போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு வித்தின் 1 மந்த்லயே வந்து நல்ல நார்மலா பேச ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷம், இவ்வளவு பெரிய விஷயம் மெடிசன்ல இவ்வளவு நல்லா சரியிருக்கு அப்படின்னு. வந்துட்டு செகண்ட் சன் வந்து பிறந்த ஒரு 5 to 6 மந்த்ஸ்ல வந்து அவனுக்கு சிவியர் வாமிட்டிங், இன்ஃபென்டல் வாமிட்டிங், அது ப்ரொஜெக்டல் வாமிட்டிங் மாதிரி அப்படியே பீச் அடிக்கிற மாதிரி ஒரு வாமிட்டிங். சரி, ஃபர்ஸ்டே நம்ம மெடிசன்ஸ் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய எத்துசா இப்பிக்காக்கு அந்த மாதிரி சில மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம வாமிட்டிங்காக நிறைய ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனா எதுவும் பெருசா சக்சஸ் ஆகல. அலோபதி சைட் போலாம் அப்படின்போது அலோபதி கிட்ட போகும்போது அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் எதுவும் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு எதுவுமே இதுவாகல, இவனுக்கு வந்து வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதனால நீங்க வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் போயிடுங்க, நீங்க வந்து எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டல் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க போனும்போது அவங்க இது பண்ணி பார்த்துட்டு இவனுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஏதோ டிஃபார்மிட்டி மாதிரி இருக்கு, அதனால இதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் இல்லை, ஏன்னா சின்ன குழந்தைன்றதுனால எதனா சர்ஜரி எதனா பண்ணா உங்களுக்கு பக்கத்துலயே ட்ரக்கியா இருக்கு, அதனால வந்து அதை அஃபெக்ட் ஆகும், அதனால இது ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க குழந்தைய வந்து பால் கொடுத்துட்டு முதுகுல வச்சு தட்டிட்டே இருங்க, இது வந்து 3 மந்த்ஸ்ல சரியாகலாம், இல்ல வந்து 3 இயர்ஸ்ல சரியாகலாம், எவ்வளவு நாள் ஆகும்னே நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இது இப்ப இதை தவிர வேற வழி இல்லை, நம்ம மெடிசன் தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து அவருடைய ஒன் ஆஃப் த ஒரு சீனியர் டாக்டர் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, குக்குர்பிட்டா பீப்போன்ற ஒரு மெடிசன் இருக்கு, அது வந்து வெள்ளரி விதையில இருந்து ரெடி பண்ற மெடிசன், அது வந்து இன்ஃபென்டல் ப்ரொஜெக்டல் வாமிட்டிங்க நல்ல எஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே, சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய மெடிசன்ஸ் நம்ம ரிப்பீட்டடா கொடுத்தோம், ஆனா பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. அதுக்கப்புறம் அந்த மெடிசன் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தின் 2 to 3 டேஸ்ல குழந்தைக்கு வாமிட்டிங் எல்லாம் சரியாயிருச்சு, அவன் நார்மல் ஆயிட்டாங்க. இதுமே இன்டேக் இல்லாதனால ஒரு 3 to 4 டேஸ் தான் மோஷனே போக மாட்டாங்க. ஆனா நான் அந்த மெடிசன் கொடுத்ததுக்கு அப்புறம் நார்மல் மோஷன், நார்மல் குழந்தை நல்லா ஆக்டிவ் ஆயிடுவ, கண்டிப்பா நம்ம வந்து ஹோமியோபதி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னதுக்கு, சரி ஓகே நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போரூர் வெங்கடேஸ்வரர்ல தான் ஹோமியோபதி படிச்சேன். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் படிச்சது, படிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சரி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின் போது வந்து கிளினிக் வச்சு கொடுத்தாங்க. அப்போ ப்ராக்டிஸ் பண்ணா எதனா ஆல்ரெடி நம்மளுக்கு மெட்டீரியல் அமெரிக்கா நிறைய ட்ரக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச ட்ரக்ஸ் தானே, அதனால ரொம்ப ஈஸியா இருக்கும் ப்ராக்டிஸ் அப்படின்ற மாதிரி நினைச்சது. ஆனா ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அதுல இருந்த கஷ்டம், ஏன்னா நம்ம படிச்சது ரொம்ப கம்மி. ஏன்னா காலேஜ்ல எல்லாம் பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு 20 ட்ரக்ஸ் தான் இருக்கும், ரிப்பீட்டடா நம்ம அதே திருப்பி திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். சேம் பாலிகிரிஸ்டி ட்ரக் பிரிச்சர்ஸ்ல வர ட்ரக்ஸே தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா அதெல்லாம் கொடுக்கும்போது வந்து ஒரு பார்ஷியல் கியூர் தான் இருந்துச்சு, பெருசா சக்சஸ்ன்னு இல்லை, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இல்ல, படிச்சது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தெரிஞ்சுக்கணும் படிக்கணும் அப்படின்றதுனால டாக்டர் சரண்யா மூலியமா வந்து THMVல வந்து என்ன ஜாயின் பண்ணியிருந்தாங்க அந்த குரூப்ல. அதுல டாக்டர் சரவணகுமார் அப்புறம் அம்பிகா மேம் அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பாக்குற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. பார்க்கும்போது ஒரே சந்தோஷம், ஏன்னா தமிழ்ல சொல்லி தர்றாங்க, இவ்வளவு ஈஸியா நம்மளுக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு போது டெய்லி ரிப்பீட்டடா அந்த வீடியோஸ் பார்க்கும்போது அதுல அவர் வந்து இந்த மாதிரி நீங்க ஜான்ஸ் கால்டன் புக்கு படிங்க, அந்த புக்கு எங்க விற்கும், வாழ்க விட திண்டுக்கல்ல வாங்கிக்கும், இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நம்மளுக்கு கீ பாயிண்ட் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க நம்மளுக்கு இவ்வளோ நம்மளுக்கு சொல்லி தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னுடைய ப்ராக்டிஸ் பண்ற மெத்தடே மாறிச்சு, ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நம்ம ஒரு மெடிசன்ஸ் கொடுத்தோம்னா பேஷண்ட்டுக்கு ஒரு 2 to 3 மெடிசன்ஸ் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இது எடுங்க, இன்கேஸ் அது கேட்கலன்னா நெக்ஸ்ட் இது எடுங்க அப்படின்னு நம்ம மாத்தி மாத்தி ஒரு டவுட்ஃபுல்லாவே கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து அவர் சொல்ற மாதிரி இன்சைட் பிளான்ஸ், ஜான்ஸ் கால்டன் அந்த ஹோமியோபதி அந்த எலிமெண்ட்ஸ், இந்த புக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட ப்ராக்டிஸ் மெத்தட் மாறிச்சு, நிறைய கியூரிங் ரிசல்ட் கிடைச்சிச்சு, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் நிறைய ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதுல நிறைய கேசஸ் பார்த்து நிறைய சக்சஸ் ஆயிருக்கு, சில கேசஸ் மட்டும் நான் சொல்ல விருப்பப்படுறேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் 21 வயசு பையன், காலேஜ் படிக்கிறவன், அவங்க அப்பா தான் கூட்டிட்டு வந்திருந்தாரு.
அவனுக்கு என்னன்னா வந்து ஒரு கண்டினியூஸா ஒரு 1 இயரா வந்து ஸ்னீசிங் அலர்ஜி கிரைனைட்டிஸ் காலையில எழுந்த உடனே தும்மல் அதுக்கப்புறம் நைட்டு படுக்கவே முடியாது நேசல் பிளாக் ஆல்டர்னேட் சைட்ஸ்ல மூக்கு அடைச்சிக்கும் அதுக்கப்புறம் அது இல்லாம வந்து அவனுக்கு வந்து ட்ரைனஸ் ஆஃப் லிப்ஸ் லோவர் லிப் அப்பர் லிப் ரெண்டுமே ட்ரை ஆகி அது கிராக் ஆகி அதுல இருந்து பிளட் வரும் அதுக்கு வந்து நிறைய ஸ்கின் டாக்டர்ஸ் எல்லாம் பாத்துருக்காங்க அப்ப பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரெகுலரா நீங்க இதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சரியாயிடும் அப்படின்னாங்க ஆனா இவங்க அப்ளை பண்ணுவாங்க எதனா 1 or 2 days விட்டாலும் திருப்பி கிராக் ஆயிடும் அதே மாதிரி டேப்லெட்டும் வந்து அவனுக்கு சிட்ரசைன் அந்த மாண்டெகெல்சி அந்த மாதிரி அலர்ஜிக் டேப்லெட் எல்லாம் போட்டுட்டே இருந்தா நல்லா இருக்கும் 1 நாள் விட்டாலும் அவனுக்கு ஸ்னீசிங் வந்துடும் கேஸ் எடுக்கும்போது பார்த்தோம்னா அவனுக்கு வந்து ஆன்சைட்டி அபவுட் ஹெல்த் ஆன்சைட்டி அபவுட் டிசீஸ் அது இருந்துச்சு அப்புறம் ஃபாஸ்டிடியஸ் அந்த டிசைர் வார்ம் ஃபுட்டு எல்லாமே ஆசனிக் ஆல்பம் மாதிரியே இருந்தது சரி ஓகே நம்ம அதை கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து ஒரு 1 week கிட்ட சுத்தமா ஸ்னீசிங் இல்லாம இருந்துச்சு பரவாயில்ல நல்லாயிட்டான் அப்படின் போது திருப்பி பார்த்தா திருப்பி அதே மாதிரி திருப்பி ரெக்கரன்சி வந்துச்சு திருப்பி கேஸ் எடுக்கலாம் திருப்பி எடுக்கும்போது திருப்பி அவன்கிட்ட டீட்டெயிலா கேட்கும்போது அவங்க அப்பா என்ன சொன்னனா அவன் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பர்சன் அவன் சின்ன வயசுல ரொம்ப பொறுப்பான பையன் எந்த வேலை எடுத்தாலும் அதை கரெக்டா பர்ஃபெக்டா அவன் வந்து முடிச்சிருவான் அப்படின்ட்டு அவர் சொன்னாரு ஃபாஸ்டிடியஸ்னா எந்த அளவுக்கு ஃபாஸ்டிடியஸ் அப்படின்னு கேட்கும்போது அவனோட டேபிளை வந்து அந்த வச்ச புக்கு வச்ச லேப்டாப்லாம் வச்சது வச்ச இடத்துல இருக்கணும் அவன் தங்கச்சி வந்து கொஞ்சம் மாத்தி வச்சாலும் அவனுக்கு வந்து பிடிக்காது திட்டுவான் அவன் எல்லாத்துலயுமே அவன் பர்ஃபெக்ஷனா இருக்கணும்னு எதிர்பார்ப்பான் அப்படின்னு சொன்னாங்க ஃபாஸ்டிடியஸ் ஃபார் ஆர்டர்ல வந்து ஆசு கல்கேரியா காசினோசின் வரும் ஆசு கொடுத்தாச்சு சரி இன்னும் ஃபர்தரா கல்கேரியா காசினோ டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி அதெல்லாம் கேட்கலாம் அப்படின்ட்டு இன்னும் வேற ஏதாவது ஃபியர் இருக்கா ட்ரீம்ஸ் இருக்கா அப்படின்னு டீட்டெயிலா கேட்டுட்டே இருக்கும்போது அவனா சொன்னனா எனக்கு வந்து ஃபியர் ஆஃப் வந்து ஃப்ராக் இருக்கு அப்படின்னு சொன்னான் எனக்கு தவளைனா ரொம்ப பயம் எனக்கு நினைச்சாவே பயம் தவளைன்னு அப்படின்னா இது வந்து பெக்குலியரா இருக்கு இது இது வரைக்கும் யாரும் இது மாதிரி தவளைக்காக சொன்னதில்லை அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டா தான் வந்து ரெப்பட்ரி எடுத்து பார்த்தேன் நான் ஏன்னா ஃபியர் ஆஃப் ஃப்ராக் இருக்குமோ அப்படின்னுட்டு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபியர் ஆஃப் ஃப்ராக்ல ஒரே ட்ரக் வந்து காசினோசின் அது பார்த்தது ஒரே சந்தோஷம் ஏன்னா இவன் கண்டிப்பா வந்துட்டு காசினோசினா கண்டிப்பா இந்த மெடிசன் வந்து சக்சஸ் ஆயிடும் அப்படின்ற கான்பிடென்ட் இருந்துச்சு அதுக்கு நான் என்னென்ன ரூப்ரிக்ஸ் எல்லாம் உனக்கு வந்து கார்சினோசினுக்காக எடுத்தது அப்படின்னா வந்து மைண்ட் ஃபாஸ்டிடியஸ் ஆர்டர் ஃபார் மைண்ட் ஃபியர் ஆஃப் ஃப்ராக் மைண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்ட்ராங் ஆர் டு மைண்ட் இண்டஸ்ட்ரியஸ் மேனியா ஃபார் ஒர்க் ஃபினிஷ் ஒர்க் வித் டிசையர் டு மைண்ட் ஆன்சைட்டி அபவுட் ஹெல்த் ஆன்சைட்டி அபவுட் டிசீஸ் இதுல வந்து கார்சினோசின் 200 பொட்டன்சி ஒரே டோஸ் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு ஒரு 1 weekல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க அப்பா வந்திருந்தாரு கிளினிக் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு பெருசா வித்தியாசமே தெரியலங்க அப்படின்னாரு கரெக்டா அது சிங்கிள் ரெமெடி கண்டிப்பா ஆக்ட் ஆயிருக்கணும் ஏன் டிஃபரன்ஸ் தெரியலன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க பையனுக்கு ஃபோன் போடுங்க பேசணும் அப்படின்போது அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு பேசினா அவன் சொன்னா இல்ல இப்ப நேசல் பிளாக்லாம் இல்ல ஸ்னீசிங் மட்டும் இருக்கு அப்படின்னா சரி ஓகே இன்னும் வெயிட் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு 15 days எஸ்எல் கொடுத்து அனுப்பியாச்சு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 1 month கழிச்சு வரும்போது தெரிஞ்சு சுத்தமா எந்த கம்ப்ளைண்டும் இல்ல எல்லாம் அந்த லிப்ஸ்ல இந்த கிராக்ஸ் அது எல்லாமே சரியாயிருச்சு அப்ப அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா வந்து ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் லைஃப் லாங்க போட்டுட்டே இருக்கிறது இந்த ஸ்னீசிங் இதெல்லாம் வந்து நம்ம மெடிசன்ல சிங்கிள் மெடிசன் ஒரே டோஸ்ல வந்து கியூர் ஆனது வந்து ரொம்ப சந்தோஷமானது அவங்க பேரண்ட்ஸுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம் எப்பவுமே சொல்லுவாங்க என் பையன் வந்து ஒரு வீட்டுல ஒரு ஊதுவத்தி ஒரு நல்ல நாள் சாம்பிராணி ஏத்த முடியல ஒரு வதக்கனா தும்முவான் அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் இருந்ததெல்லாம் சரியாயிருச்சு அப்படின்போது அது ரொம்ப எனக்கு சந்தோஷமான கேஸா இருந்துச்சு இன்னொரு கேஸ் இதே மாதிரியே ஒரு ஃபியர் வச்சு ஒரு சக்சஸ் ஆன கேஸ் சொல்றேன் அந்த பையன் வந்து ஒரு 9 years ஓல்டு இருக்கும் குட்டி பையன் நல்லா வாலா இருப்பான் கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவா இருப்பான் ரொம்ப துருத்துருன்னு ஹைப்பர் ஆக்டிவா இருப்பான் ஆனா அவனை வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னா அவன் செல்போனோ இல்ல டிவியோ இருந்தாதான் அவன் உட்காருவான் மற்றபடி அவன் நல்லா விளையாடிட்டே ஜாலியா இருப்பான் அப்புறம் கொஞ்சம் நாளடைவுல வந்து அவன் ரொம்ப செல்போன் டிவிக்கெல்லாம் அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் மூலியமா ரொம்ப செல்போன் டிவி பாக்குறது அவனுக்கு ஃபுல்லா கண்ணு ஃபுல்லா ரெட் ஆயிடும் அப்படியே நல்லா ரெட் ஆயிடும் சரி அவன் வந்து ரொம்ப ஆக்டிவா வாலா இருக்கான் அதுக்கப்புறம் அவனை பத்தி எல்லாம் கேட்கும்போது அவங்க அம்மா என்ன சொன்னா அவனை வந்து கிளினிக் வந்த கூட அவனை ஒரு இடத்துல அவனை பிடிக்க முடியாது நம்ம பிடிக்கலாம் தொடலாம் பேசலாம்னு பார்த்தோம்னா ஓடி போயிடுவான் அப்போ அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்க அவனுக்கு இருட்டுனா ரொம்ப பயம் பேய் பயம் அவனுக்கு ரொம்ப ஜாஸ்தி இல்ல எந்த அனிமல்ஸ்னாலும் அவனுக்கு பயம் அவனுக்கு அப்படின்னாங்க அந்த கண்ணு ரெட் ஆனதுனால வேற என்ன பண்றான் அப்படின்னு டீட்டெயிலா கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவன் வந்து ஒரு கண்ணாடியை ஒரு நாளைக்கு 100 முறையாவது பார்ப்பான் அடிக்கடி கண்ணு ரெட்டா இருக்கா கண்ணு ரெட்டா இருக்கான்னுட்டு திருப்பி 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 கண்ணாடி அவன் பார்த்துட்டே இருப்பான் அவனுக்கு அவன் வந்து அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னா சரி இது எல்லாமே பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஃபியர் ஆஃப் டார்க் ஃபியர் ஆஃப் கோஸ்ட் மான்ஸ்டர் எஸ்கேப் அப்புறம் ஃபியர் ஆஃப் அனிமல்ஸ் அதுக்கப்புறம் டிசைர் லைட் போய் கண்ணாடியை போய் பாக்குறது அண்ட் இது இது எல்லாமே வந்தா சோலனேசிய ஃபேமிலி கண்டிப்பா வரும் அப்படின்றதுனால
சரி சொலனேஸ் ஃபேமிலி ஆனா பெல்லு ஸ்டாமோனியம்ல எதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணும்போது ராஜன் சங்கரன் அவரோட சோலா ஃபிரெம்டில சொல்லியிருப்பாரு, ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல வந்து பெல்லு வந்து அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க, ஆனா ஸ்ட்ரமோனியம் வந்து பக்கத்துல இருக்கவங்களை வந்து கிளிங் பண்ணிக்குவாங்க, ஒரு ஃபியர் ஆஃப் டார்க் அது மாதிரி இருக்கும்போது ஸ்ட்ரமோனியம் வந்து ரொம்ப கிளிங்கிங் நேச்சர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், ஆனா பெல்லு வந்து வாண்ட்ஸ் டு எஸ்கேப், அதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவன் வந்து எஸ்கேப் ஆகிற டெண்டன்சி தான், அதை அவங்க அம்மா கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சரி பெல்லு கொடுத்தோம். பெல்லு கொடுத்தா அவனுக்கு வந்து பெருசா டிஃபரன்ஸே தெரியல, அந்த ரெட் ஐனஸ் எதுவுமே குறையில. சரி வேற என்ன கொடுக்கலாம், ஏன் இது குறையில, எல்லா பொட்டன்சியலுமே ட்ரை பண்ணி பார்த்து எந்த டிஃபரன்ஸும் இல்லை. சரி அவங்களே வந்து ஒரு டைம்ல வந்து வேற நாங்கள் ஐ டாக்டரே பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர நேத்திரால போயிட்டு ஃபுல்லா செக் எல்லாம் பண்ணி பார்த்ததுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, ட்ரைனஸ் ஆஃப் ஐஸ், இவனுக்கு இந்த செல்போன் லேப்டாப் எல்லாம் பாக்குறதா அப்படி இருக்கு, அதுக்கு வந்து வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பவர் வந்து கொஞ்சம் இருக்கு, நீங்க வந்து அதை ஸ்பிக்ஸ் போடுங்க. நெக்ஸ்ட் வந்து விட்டமினுக்கு வந்து நாங்க ஏ விட்டமின் சிரப்பு டேப்லெட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, ஐ டிராப்ஸும் கொடுத்துருந்தாங்க, அதையும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாங்க, ஆனா யூஸ் பண்ணியும் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லை. என்கிட்ட திருப்பியும் வந்தாங்க, டாக்டர் உங்க மெடிசன் இருக்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல, ஏதாவது ரிசல்ட் மைல்டாக தெரிஞ்சுனாலும் அலோபதி மெடிசன் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 days கொடுக்குறோம், ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே தெரியல அவனுக்கு, அதே மாதிரிதான் இருக்கு ரெட் ஐனஸ் எல்லாம் குறையல அப்படின்போது. கன்ஜெஷன் ஆஃப் ஐஸ் பார்த்தோன்னா அர்ஜென்ட் நைட்ரிக் எல்லாம் வந்தது, அவனுக்கு அந்த மாதிரி இல்லாம எப்படி கொடுக்கறது அப்படின்ட்டு ஒரு யோசனையில வந்து திருப்பியும் கேஸ் எடுக்கலாம், திருப்பி எல்லாமே டீட்டெயிலா அவங்ககிட்ட கேட்கும்போது வேற என்னெல்லாம் பயம் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் என்ன சொன்னான்னா, எனக்கு வந்து ஷார்க்னா ரொம்ப பயம், அந்த குரொக்கடைல்னா ரொம்ப பயம் அப்படின்னா, ஷார்க் குரொக்கடைல் இது டிஃப்ரெண்டா இருக்கு, ஏன்னா ஃபியர் ஆஃப் கோஸ்ட் இதெல்லாம். சரி ஓகே அதுல பார்க்கும்போது பார்த்தோம்னா ரெண்டுத்திலயுமே காமனா வர மெடிசன் வந்து லைக்கோபெர்சிகம்ன்ற மெடிசன் வந்துச்சு, அந்த லைக்கோபெர்சிகம் வந்து தக்காளி அப்படின்றது தெரிஞ்சது. இது என்ன ஃபேமிலின்னு பார்த்தா சொலனேசே ஃபேமிலி, ஆல்ரெடியே அவனுக்கு வந்த ரூப்ரிக் பார்த்தோன்னா பெல்லு ஸ்ட்ரமோனியம் ஹையோஸ் எல்லாமே சொலனேசே ஃபேமிலி, அப்ப கண்டிப்பா லைக்கோபெர்சிகம் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்ற கான்ஃபிடன்ட்ல 30 மட்டும் ஒரு டோஸ் கொடுத்துட்டு எஸ்எல் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் கொடுத்த ஒரு 2 to 3 days நல்லா கலர்லாம் மாற ஆரம்பிச்சது, அந்த ட்ரைனஸ் எதுவுமே இல்லை, ஃபுல்லா கியூர் ஆயிடுச்சு, அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த குழந்தை இது. அதுக்கப்புறம் இப்ப ரிப்பீட்டடா செல்போனோ இல்ல லேப்டாப்போ எது பார்த்தாலும் அந்த கண்ணு ரெட்னஸோ எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை, அந்த கேஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, பேரண்ட்ஸுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னொரு கேஸ் வருஷமாவே ரெகுலரா நம்ம கிட்ட வர பேஷண்ட், ரொம்ப பெருமை பேசுற ஆளு, அது நல்ல ஹார்ட் பேஷண்ட், அவர் பேசுறதுல என்னதான் நம்மளுக்கு தெரியும், எல்லா விஷயமுமே எனக்கு இதை தெரியும் அது தெரியும், எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமை பேசுறது. நிறைய கண்டிஷன்ல ஒரு ஸ்கின் கம்ப்ளைண்ட்டுக்கு லெஃப்ட் சைட் பெயின் அது மாதிரி நிறைய சயாட்டிக்கா பெயின் அந்த மாதிரி எல்லாம் வந்து சல்ஃபர் கொடுத்துருக்கேன், நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும், நல்லா சரியாயிடும். ஒரு முறை அவருக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா காலில் வந்து பிளிஸ்டர்ஸ் வந்துச்சு கொப்பளம் மாதிரி, அதுக்கு வந்து இவர் வந்து ஆல்ரெடி சல்ஃபர் பேஷண்ட் தானே, சரி சல்ஃபர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சல்ஃபர் வந்து 6 மட்டும் ஒரே டோஸ் மட்டும் கொடுத்ததுக்கு என்னாச்சுன்னா அக்ரவேட் ஆயிடுச்சு, வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா அக்ரவேட் ஆகிட்டு குறையும் அப்படின்றதுனால வெயிட் பண்ணி பார்த்தா அப்படியே கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு, தவிர அவருக்கு வந்து குறையவே இல்லை. ஒரு காலில் வந்தது இன்னொரு காலில் வந்துருச்சு, நிறைய வந்துருச்சு, அது ஃபுல்லா வந்து அந்த அத்லெட்டிக் ஃபுட் மாதிரி நிறைய வந்து அதுல டிஸ்சார்ஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி வேற என்ன மெடிசன் வந்து பெட்ரோலியம் கிராஃபைட்டிஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு, எதுவுமே அவரோட மைண்டுக்கு சரியாகல, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ஒரு மெடிசனா மாத்தி மாத்தி ட்ரை பண்ணியும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படியே செல்லுலைட்டிஸ் மாதிரி ஆயிடுச்சு காலு, நான் சரி நீங்க அலோபதியாவது போய்க்குங்க, ஏன்னா ஆன்டிபயோட்டிக் அது மாதிரி எடுத்துக்கிறீங்களா அப்படின்போது, இல்ல இல்ல வேணாம் நாங்க இவ்வளவு வருஷமா உங்ககிட்ட மெடிசன் சாப்பிடறோம், நீங்களே கொடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியாயிடும், எங்களுக்கு உங்க மேல கான்பிடென்ட் இருக்கு அப்படின்னாங்க. ஐயோ நம்ம மேல இவ்வளவு கான்பிடன்ட் வச்சிருக்காங்க, எப்படி இருந்தாலும் சரி பண்ணி திருப்பியும் டீட்டெயிலா கேஸ் எடுக்கலாம்னு எல்லாமே எடுக்கும்போது, திருப்பியும் உங்களுக்கு ஃபியர் ட்ரீம்ஸ் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்போது, திருப்பி பேஷண்ட் வந்து நான் வந்து காலேஜ் படிக்கும் போது கூட வந்து பெரிய பெரிய எம்எல்ஏட பசங்க எல்லாம் படிச்சாங்க, நான் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தான ஆளு, நான் வந்து எல்லாரையும் அவங்க எதனா தப்பு பண்ணாங்கன்னா நான் போய் தட்டி கேட்பேன், நான் வந்து ரொம்ப பவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, கை வந்து எனக்கு இந்த ஜிம் உடம்பு, நான் ஜிம்முக்கு போய் என் கை இப்படி வச்சிருக்கேன், நான் வந்து ரொம்ப மசில் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு கிளினிக் செவத்துல அவரை வந்து இது பண்ணி காட்டுறாரு, அவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கேன், இப்பதான் எனக்கு இந்த கால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி பெருமையெல்லாம் சொல்றாரு. வேற என்னன்னா அவர் சொன்னா எனக்கு லேட்டஸ்டா ஒரு கனவு வந்துச்சு இந்த கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு, என்ன கனவு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு உடம்பு ஃபுல்லா அப்படியே ஃபங்கஸ் ஆயிட்ட மாதிரி, ஒரு மாதிரி லைட் கிரீன்ல எனக்கு ஃபுல்லா ஃபங்கஸ் இருந்த மாதிரி இருக்கு என் கனவுல அப்படின்னாரு. ஃபங்கஸ் அப்படின்னா இப்போ மெடிசனும் கண்டிப்பா ஃபங்கஸ் ரிலேட்டடா வரும், வேற என்ன பண்ணா காலு பெட்டரா இருக்கும்போது இது மாதிரி நல்லா சுட சுட தண்ணி எடுத்து ஊத்துனா காலு பெட்டரா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சட்டன்னு இந்த சுட சுட தண்ணி எடுத்து ஊத்துனா பெட்டரா இருக்குன்றது நம்ம சரவணகுமார் சார் வந்து ஒரு கேஸ்ல இது மாதிரி வாம்த் அப்ளிகேஷன் அம்புலரேஷன் சொல்லியிருப்பாரு. சட்டன்னு அது யோசனை வந்தது அந்த பேஷண்டோட அந்த ட்ரீம்ஸும் வந்து அந்த ஃபங்கஸ் ரிலேட்டடா வந்ததுனால, சரி நம்ம வந்து அகாரிகஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆனா அகாரிகஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் சில்லி பேஷண்ட்,
இவர் வந்து ஹார்ட் பேஷண்ட். ஆனா அந்த காலுக்கு மட்டும் இவருக்கு வந்து சுட சுட தண்ணி எடுத்து ஊத்துனா பெட்டரா இருக்கும் அப்படின்னவே, சரி நம்ம அகரிகஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அகரிகஸ் 6 ஒரே டோஸ் மட்டும் கொடுத்துட்டு ஒரு 2 to 3 days வரைக்கும் பார்க்கலாம், ஏன்னா அக்ரவேஷன் எதனா ஆகுதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தோம். பார்த்தா அப்படியே படிப்படியா அந்த டிஸ்சார்ஜ் வர்றது குறைஞ்சிருச்சு. அப்புறம் சரி ஓகே, அதுக்கப்புறம் எப்ப தேவைப்படுதோ அப்ப மட்டும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே ஒரு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி அகரிகஸ் வந்து ஒரு ஒரு டோஸ் அப்படி கொடுத்துட்டு லாஸ்ட்ல வந்து ஃபுல்லாவே அவருக்கு அந்த கால் ஃபுல்லா சரியாயிருச்சு. அது வந்து ரொம்ப, ஏன்னா அது வந்து நல்ல ஒரு செல்லுலைட்டிஸ் கம்ப்ளைண்ட், அந்த அளவுக்கு சரியானது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கு வந்து நான் எடுத்த மைண்ட் ரூப்ரிக் பாத்தீங்க அப்படின்னா வந்து மைண்ட் ஈகோட்டிசம் செல்ஃப் எஸ்டீம் ஓவர் எஸ்டிமேஷன் ஆஃப் ஹிம் செல்ஃப். அதாவது மைண்ட்ல போயிட்டு ஈகோட்டிசம் போயிட்டேன், ஏன்னா ரொம்ப ஈகோவா இருக்கிறதுனால செல்ஃப் எஸ்டீம் ஓவர் எஸ்டிமேஷன் ஆஃப் ஹிம் செல்ஃப், அவர் வந்து அவர் மேல அவர் ஓவர் எஸ்டிமேஷன், அவரை வந்து அவர் ரொம்ப புகழ்ந்து சொல்றாருல, அதுக்காக அந்த ஒரு ரூப்ரிக் எடுத்துட்டேன். அதுல வந்து பார்த்தோம்னா அகாரிகஸ் சிக்குட்டா கோலா அப்படின்ற மெடிசன் வந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி மைண்ட் ஈகோட்டிசம் செல்ஃப் எஸ்டீம் ரிசைட்டிங் த எக்ஸ்பிளாய்ட்ஸ், அவரோட பெருமைகள் எல்லாம் சொல்றாருல, அவர் நான் இப்படி இருந்திருக்கேன், இவ்வளவு பேரை நான் அடிச்சிருக்கேன், நான் அவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தேன் காலேஜ்ல இப்படி இருந்தேன் அப்படின்னா, அதுலயும் சிங்கிள் மெடிசன் வந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மைண்ட் ரேஜ் ஃபியூரி ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ்டு, அவர் அந்த குத்திப்புக்கு காமிச்சார்ல நான் வந்து இவ்வளவு ஸ்ட்ரென்த்து நான் அவ்வளவு இது பண்ணுவேன் அப்படின்னு, அதுலயும் வந்து அகரிகஸ் பெல்ல ஹயோஸ் கொரேலியம் ரூபம்ல மெடிசன் வந்துச்சு. எல்லாத்துலயுமே அகரிகஸ் கவர் ஆச்சு. அது இல்லாம வாம் தாமிலரேஷன்லயும் அகரிகஸ் வந்துச்சு. அவரோட ட்ரீம்ஸும் வந்து அகரிகஸ் அது மாதிரி ஃபங்கஸ் இதனால அவருக்கு வந்து நல்ல கியூர் ஆயிருச்சு. அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் ஒன்று இருந்தாலும் நம்ம திருப்பி திருப்பி நம்ம கான்ஸ்டியூஷனே கொடுக்கலாம் அப்படின்னு இல்லாம, நம்ம அந்த டைமுக்கு அக்யூட்டுக்கு வேற என்ன ட்ரக், அது சில்லி ஹார்ட்ன்றது இல்லாம அதோட மொடாலிட்டி எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுன்றது அதுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அந்த கேசஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பேஷண்ட் கியூர் பண்ணது அதை பார்த்து நான் ரொம்ப பயந்த கேஸ், ஏன்னா செல்லுலைட்டிஸ் ஆகி கால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி, அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இன்னொரு பேஷண்ட் வந்து ஆக்சுவலா அவங்க அம்மா என்னோட பேஷண்ட்டு, அவங்களுக்கு நெக்ல ஒரு ஆப்சஸ் இருந்துச்சு, ரிப்பீட்டட் ரெக்கரண்டா இருந்துச்சு, நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணி கேன்சர் டெஸ்ட் எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு பார்க்கும்போது எதுவுமே இல்லை, ஆனா ரிப்பீட்டடா ஒரு மார்க்கே இருக்கும். இந்த சரௌண்டிங் ஃபுல்லா அந்த ஆப்சஸ் வந்து 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 அந்த குழி குழியா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுடைய கான்ஸ்டியூஷன்லாம் பார்த்து சல்ஃபர் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அது சரியாயிருச்சு. அதனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க ஒவ்வொரு வாட்டியும் அதுக்கு முன்னாடி அவங்க கம்ப்ளைண்ட் அப்போ அவங்க கேஸ் எடுக்கும்போது அவங்க பையனை பத்தி சொல்லுவாங்க, என் பையன் டிப்ரெஷன்ல இருக்கான், இது மாதிரி அவனுக்கு வந்து டெய்லி நாங்கள் டேப்லெட் கொடுத்துட்டு இருக்கோம், அந்த ஒரு நாள் டேப்லெட் போடலனாலும் அவன் ரொம்ப இதுவாயிடும் வைலண்ட் ஆயிடுவான் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் சொன்னேன் நான் வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு, ஆனா அவங்களுக்கு கியூர் பண்ணிட்டு அவங்க பையனை கூட்டிட்டு வரணுன்றதுனால ஃபர்ஸ்ட் என்ன சரி பண்ணிக்கிறேன் டாக்டர் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கம்ப்ளைண்ட் ஃபுல்லா சரியானதுக்கு அப்புறம் என் பையனை வந்து நான் கூட்டிட்டு வரேன்னாங்க. ஆனா அவங்க பையன் வந்து வர ஒத்துக்கல. அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் என் பையனை பத்தி ஃபுல்லா சொல்றேன், நீங்க மெடிசன் கொடுங்க அப்படின்னாங்க. ஆனா எனக்கு வந்து அவங்க பையன்கிட்ட பேசினாதானே நல்லா இருக்கும் அப்படின்றதுனால, இல்ல நீங்க பையனை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அவன் வரவே மாட்டான், நான் சொல்ற வச்சு மெடிசன் கொடுங்க கரெக்டா இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே உங்க பையனை பத்தி சொல்லுங்கன்னும் போது, என்னைக்கு கூட என்ன ஆச்சுன்னா அவன் பையன் என்னை வந்து கொலை பண்ணவே வந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்காக கொலை பண்ண வந்தான்னா, இல்ல நான் தூங்கும் போதே என்ன ஏதாவது பண்ணிடுவேன், எனக்கு உன்னை பார்த்தா பயமா இருக்கு அப்படின்ட்டு சொல்றான். அண்ட் அவன் நார்மலா வந்து எப்ப பார்த்தாலும் அவன் என்ன சொல்லிக்குவான் அப்படின்னா, நான் ஒரு விஐபி, நான் வந்து நான் பெரிய ஆளு, ஆனா என்ன வந்து நிறைய பேர் என்ன வந்து கொல்ல பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நிறைய பேர் துரத்திக்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான், என்ன வந்து இவ்வளவு பேர் என்ன துரத்துறாங்க, அவ்வளவு பேர் துரத்துறாங்க, என்ன இன்னைக்கு வந்து புரிய வச்சுட்டாங்க, இன்னைக்கு வந்து என்ன புடிச்சிருவாங்க, என்ன சாவடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாங்க. ஆக்சுவலா அவங்களுடைய அப்பா வந்து சப் இன்ஸ்பெக்டரா இருந்து ரிட்டையர் ஆனவர், அதனால அவர் வந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இல்ல இல்ல இவன் வந்து இது மாதிரி பிரச்சனையானவன், அதனால இவன் சொல்ற கேஸை நீங்க எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் அவர் போயிட்டு அவங்க பையனை வந்து சொல்லி கூட்டிட்டு வந்துருவாரு. இவரோட லைஃப் இவருக்கு எப்படின்னா ஏஜ் என்ன போது 40 years, ஆனா கல்யாணம் ஆகி வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அவங்க ஒய்ஃப் வந்து இவரு விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு, ஏன் விட்டுட்டு போனாங்கன்னா ஆல்ரெடியே அந்த பொண்ணுக்கு வேற ஒரு அஃபேர் இருந்துச்சு, அது இவனுக்கு தெரிஞ்சிச்சு. அவன் ஒவ்வொருட்டையும் அதை சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து இவனுக்கும் அவளுக்கும் சண்டை வரும், அதனால அந்த பொண்ணு வந்து இவனை விட்டுட்டு போயிட்டா அப்படின்ட்டு சொன்னாங்க. வேற சொல்லுங்க அப்படின்போது, அவனோட தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க குழந்தையோட நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, அதை பார்க்கும்போது ரொம்ப பொறாமப்படுவான். இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா சொலனேசே ஃபேமிலி, அப்புறம் லாக்கசிஸ் மாதிரி எல்லாம் வந்துச்சு, நம்ம ரெப்படரைசேஷன் பண்ணி பாத்துடலாம் அப்படின்றதுனால வந்து என்ன போட்டோம் அப்படின்னா மைண்ட்
கில் டிசையர் டூ, நெக்ஸ்ட் வந்து மைண்ட் ஜெலஸ், அதுக்கப்புறம் வந்து மைண்ட் சஸ்பிஷியஸ் இந்த ரூப்ரிக், அதுக்கப்புறம் மைண்ட் டெலியூஷன் இமேஜினேஷன் ஒய்ஃப் ஃபேத்லெஸ் இஸ், அதாவது அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு இதுவா இல்லை அப்படின்றதுனால, ஏன்னா இவர் அவர் அவங்களை சந்தேகப்பட்டிருக்காரு, அவங்க ஆல்ரெடி அஃபையர் இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு, அந்த ஒரு ரூப்ரிக். அதுக்கப்புறம் மைண்ட் டெலியூஷன் இமேஜினேஷன் பர்சூட் ஆஃப் பீயிங் எனிமிஸ் பை, நம்மளை வந்து நிறைய பேர் எதிரிங்க என்ன வந்து துரத்துறாங்க இது பண்றாங்க அப்படின்னு சும்மாவே அவரே சொல்றது, நான் எங்கேயுமே வெளியில போக மாட்டேன், வெளியில போனா என்னை வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க, என்ன துரத்துறாங்க அப்படின்றதுனால மைண்ட் டெலியூஷன் இமேஜினேஷன் பர்சூட் ஆஃப் பீயிங் எனிமிஸ் பை இந்த ரூப்ரிக்கு. அப்புறம் வந்து மைண்ட் டெலியூஷன் இமேஜினேஷன் persecuted that he is, அவரை எல்லாருமே வந்து மிரட்டுறாங்க அந்த மாதிரி என்ன பயன்படுத்துறாங்க அதனால அந்த ஒரு ரூபிரிக்கும். அதுக்கப்புறம் மைண்ட் டெலியூஷன் இமேஜினேஷன் இன்ஜுரி ஆஃப் பீயிங் சரௌண்டிங் பை ஹிஸ், அவரோட சுத்தியே வந்து என்ன ஏதாவது ஆயிரும், நான் வெளியில போனா எனக்கு இன்ஜுரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ரூபிரிக் எடுத்திருந்தேன். அப்புறம் மைண்ட் டெலியூஷன் கிரேட் பர்சன் ஹீஸ், அவர் வந்து அடிக்கடி நான் ஒரு விஐபி, நான் வந்து விஐபி எல்லாம் இப்படிதான் வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் ரூபிரிக் வரும்போது பார்த்தோம்னா வந்து லேக்கசிஸும் ஹயோஸும் வந்து ரொம்ப சிமிலரா பக்கத்திலேயே வந்துட்டு இருந்தது. சரி ஹயோஸர் கன்ஃபர்மேஷன் ட்ரெஸ் எல்லாம் எப்படி போடுவாரு அப்படின்லாம் கேட்கும்போது, ஒரு காவி வேஸ்டியும் சட்டையும் போடுவான் அப்படின்னு அவங்க பெருசா அவங்க அந்த ட்ரெஸ் இது இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ரூபிரிக் என்னன்னா மைண்ட் ஃபியர் பிளாட் ஆஃப், அவர் வந்து அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன சொல்லுவாராம், என்னை வந்து புரி வச்சுட்டாங்க, என்னை புரி வச்சுட்டாங்க, எனக்கு பயமா இருக்கு, என்னை புரி வச்சுட்டாங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு வந்து மைண்ட் ஃபியர் பிளாட் ஆஃப்ல ஒரே ட்ரக் ஹயோஸ், சிங்கிள் ரெமெடின்றதுனால கண்டிப்பா ஹயோஸ் கொடுத்தா சக்சஸ் ஆயிரும்ன்ற இதுல வந்து ஹயோஸ் 30 மட்டும் ஒரே டோஸ் கொடுத்துருந்தேன். கொடுத்த ஒரு 1 வீக் பார்த்தோம்னா அவருக்கு வந்து லூஸ் மோஷன் எல்லாம் வந்துச்சு. அப்ப அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க, என்ன டாக்டர் லூஸ் மோஷன் ஆகுது, அவனுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகல அப்படின்ட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன் இல்ல இல்ல நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க, நீங்க என்ன இங்கிலீஷ் மெடிசன் எதுவுமே கொடுக்காதீங்க, ஒரு 2-3 டேஸ்க்கு ரொம்ப மைல்டு டயட் அந்த மாதிரியே கொடுங்க போதும் அப்படின்னு சொன்னேன். இல்ல அவங்க அம்மா ரொம்ப பயந்தாங்க, ஏதாவது ஏன் இப்படி ஆச்சுன்னா ரொம்ப வீக் ஆயிடுமா அப்படி இப்படின்னாங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு வர வச்சு ஒரு 3 டேஸ்க்கு எஸ்எல் மட்டும் கொடுத்து அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அவரோட மைண்ட் வந்து மாறி 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 இப்ப அவர் வந்து ஆன்லைன்லயே எதனா வேலை தேடுற மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொன்னாங்க. நான் நிறைய எல்லாமே மாறிடுச்சு டாக்டர், இப்ப அவங்க எல்லாருக்கிட்டையும் நார்மலா பேசுறான், இதுக்கு முன்னாடி வந்து அவங்க தம்பி அவங்க தம்பி ஒய்ஃப் வந்து வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாராம், ஏன்னா அவங்க எதனா எதனா பண்ணிடுவாங்க அப்படின்றது, அவங்கள பார்த்து ரொம்ப பொறாமப்படுறது, இப்ப வந்து அந்த இதுவே ஆகி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த கேஸ், ஏன்னா அவ்வளவு டிப்ரெஷன் வீட்டுனால அவர் ஒத்தறனால அந்த வீட்டோட அமைதியே ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்துச்சு, நம்ம மெடிசன்ல அந்த அளவுக்கு ரெக்கவர் ஆனது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னொரு ஸ்பெஷல் சில்ட்ரன், அவருக்கு வந்து ஒரு 20-22 வயசு இருக்கும், ஆனா ரொம்ப மூளை வளர்ச்சி அடையில, நிறைய கிளெஃப்ட் பேலட்டு கிளெஃப்ட் லிப் இருந்துச்சு, நிறைய சர்ஜரி எல்லாம் பண்ணிருந்தாங்க, ஆனா அதுக்கு கரெக்டான சர்ஜரி பண்ண முடியல, ஏன்னா வந்து இப்ப எம்ஆர்ஐ ஸ்கேனுக்குள்ள அவரை இது பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு பயந்துருவார், ஏன்னா அது ஃபியர் ஆஃப் டார்க், அதனால எம்ஆர்ஐ ஸ்கேனோ இல்ல சிடிக்கோ எதுக்குமே அவரை வந்து இது பண்ண முடியல, அதனால வந்துட்டு மைல்டு சர்ஜரி மட்டும் குழந்தையில மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டு இருந்தாங்க. அதனால அவர் பாக்குறதுக்கு கொஞ்சம் பயம் பயப்படுற மாதிரி, நல்லா பார்த்தாவே மார்க்கெடபுளா தெரியும் இவர் வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன்ற மாதிரி தெரியும். என்ன பிரச்சனைனா அவங்க எப்பவுமே அவங்களோட அம்மா என்னோட பேஷண்ட், அம்மா அப்பா அவங்க சித்திங்க அவங்க எல்லாம் வருவாங்க, அவங்க அம்மா மோஸ்ட்லி வரும்போது பார்த்தோம்னா காயத்தோட தான் வருவாங்க, அவன் இங்க கடிச்சிட்டான் இங்க அடிச்சிட்டான் அப்படியே அப்படியே கண்ணி போய் அப்படியே ஃபுல்லா அந்த கன்கஷன் கன்ஃபியூஷன் அந்த ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க அவங்க, ஏன்னா அல்ல டாக்டர் அவன் வந்து கோவம் தான் அவன் அடிச்சிருவான் கடிச்சிருவான், அதுக்கப்புறம் 10 நிமிஷம் வந்து கட்டி பிடிச்சிட்டு அம்மா இது மாதிரி சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பேச முடியாது, அவனால தெளிவா பேச முடியாது, ஏன்னா அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால, இருந்தாலும் வந்து இது மாதிரி சொல்லுவான் அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க, ஏன்னா இது ஸ்பெஷல் சில்ட்ரன் அவங்க அம்மாவோட ஹிஸ்டரி கேட்கலாம் அப்படின்போது அவங்க நிறைய விஷயம் அவங்க ஃபேமிலி இதுவெல்லாம் சொன்னாங்க. அதுல நான் எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னா அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து லவ் மேரேஜ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இது மாதிரிலாம் அந்த கன்சீவா இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அதனால சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல நான் எடுத்துக்கிட்ட ரூப்ரிக்கு வந்து அவங்க என்னன்னா, நான் கிறிஸ்டியன் ஆக்சுவலா, நான் டெய்லி நான் வந்து பைபிள் படிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இவனோட கேரக்டர் அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்து பயந்துட்டான் அப்படின்னா பக்கத்துல இருக்கவங்க வந்து யாரு என்னன்றத பாக்க மாட்டான், பக்கத்துல இருக்கவங்க அப்படியே கட்டி பிடிச்சிருவான், அதனால ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயுமே கூட்டிட்டு போக முடியாது, ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு பட்டாசு வெடிக்கிறாங்க ஒரு சவுண்ட் மியூசிக் எதனா கேட்டா அப்படின்னா வந்து எந்த கண்டிஷன்ல அவன் பயப்படுறானோ அப்ப பக்கத்துல இருக்கவங்களை கட்டி பிடிச்சிருவான், அதனால எல்லாருமே உங்களை பார்த்தா பயப்படுவாங்க, ரொம்ப கத்துறது ரொம்ப ஸ்க்ரீமிங் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா. சரி நிறைய பெல்லு மாதிரி வரும், ஏன்னா கொஞ்சம் நல்லா சிரிச்ச மாதிரி இருப்பாங்க, சும்மாவே சிரிப்பான், ஏன்னா நார்மலா ஸ்பெஷல் சிட்டாங்க சிரிப்பாங்க, இருந்தாலும் வந்து கொஞ்சம் நம்ம பெல்லு வேணாம், ஏன்னா
அவன் அது ஃபியர் ஆஃப் டார்க் இருக்கு. ஏன்னா அவங்க சொன்னாங்கல்ல அவங்க அந்த எம்ஆர்ஐ சிடிக்கெல்லாம் இது பண்ணும்போது அவன் பயப்படுவான் அப்படின்னாங்கல்ல, அதனால ஃபியர் ஆஃப் டார்க் அதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கெஞ்சுற மாதிரி பாவமா பரிதாபமா இருக்கு, நிறைய ப்ரே பண்றது டெய்லி நைட் ஆனா வந்து எல்லாருமே அவங்க வீட்டுல எல்லாருமே ப்ரே பண்ணும்போது இவனை வந்து ரொம்ப ப்ரே பண்ணுவான், ரொம்ப ரிலீஜியஸ், ரொம்ப கடவுள் பக்தி இருக்கு. ஃபியர்னு கேட்கும்போது எந்த அனிமல்ஸ்னாலும் பயம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளாக் மாதிரி இந்த முஸ்லிம்ஸ் எல்லாம் போடுற அந்த பிளாக் பர்தா மாதிரி போட்டு வந்தா ரொம்ப பயப்படுவான், அவனுக்கு அது பிளாக்னா ரொம்ப பயம் அப்படின்னாங்க. நம்ம வந்து ரூப்ரிக் என்ன போட்டா அப்படின்னா மைண்ட் கிளிங்கிங் பிஹேவியர் அவேக்கன் டெரிஃபைட் நோஸ் நோ ஒன் ஸ்கிரீம் சைல்டு கிளிங்ஸ் டு தெம் நியர் அப்படின்ற ரூப்ரிக் போட்டேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரமோனியம் வந்தது. நான் திருப்பி சொல்றேன், மைண்ட் கிளிங்கிங் பிஹேவியர் அவேக்கன்ஸ் டெரிஃபைட் நோஸ் நோ ஒன் ஸ்கிரீம் சைல்ட் கிளிங்ஸ் டு தெம் நியர் அந்த ரூப்ரிக். அதுக்கப்புறம் மைண்ட் ஃபியர் ஆஃப் டார்க், மைண்ட் ப்ரேயிங், மைண்ட் ரிலீஜியஸ், மைண்ட் ஃபியர் ஆஃப் அனிமல்ஸ். அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட மைண்ட் எடுத்துட்டு மைண்ட் பைபிள் வாண்ட் டு ரீட் ஆல் த டே அப்படின்ற ரூப்ரிக்ல வந்து ஸ்ட்ரமோனியம் சிங்கிள் மெடிசன். அப்போ அது வந்து சிங்கிள் ரெமெடி வந்தது, சரி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரமோனியம் கொடுத்து 200 ஒரே டோஸ் கொடுத்தோம். கொடுத்த உடனே பார்த்தோம்னா வந்து நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுது. ஒரு மந்த்லி ஒன்ஸ் கூட அவருக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் சிவியாரிட்டி கொஞ்சமா குறைஞ்சது. சரி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து தேவைப்பட்டா மட்டும் கொடுக்குறது. இப்போ வந்து கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் இப்போ அவங்க அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ சுத்தமாக அவன் வந்து அது மாதிரி கடிக்கிறது இல்லை அடிக்கிறது இல்லைலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா அவனுக்கு இப்போ நல்ல மெமரி பவர் இருக்கு, நிறைய விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிறான், எல்லாத்துக்கும் கேட்கறான், ஏன்னா போனால் இது எவ்வளோ ரேட்டு, இது எவ்வளோ எங்கே வாங்கினீங்க அப்படின்லாம் கேட்கறான். நிறைய விஷயம் சொன்னா அவனுக்கு புரியுது. இந்த மாதிரி நல்ல சேஞ்சஸ், ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஃபர்ஸ்ட் கிளினிக்ல நுழையும் போது அவன் நல்லா இருக்கான், என் பையன் வந்து ரொம்ப நல்லா இருக்கான், இப்ப எந்த பிரச்சனையும் பண்றது இல்ல, எங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு கூட தைரியமா கூட்டிட்டு போக முடியுது அப்படின்ட்டு சொன்னாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான கேஸ். ஏன்னா ஒரு அம்மா மனசால சந்தோஷமா சொல்லும் போது அது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. இன்னொரு கேஸ் சொல்றேன். இப்ப என்ன மோஸ்ட் ஆஃப் கேஸ் வந்து மைண்ட் ரிலேட்டடா இருக்கு, ஆனா ஒரு கேஸ் அது வந்து பிசிக்கலா அவரோட சிம்டம்ஸை கேட்டு கொடுத்து சரியான கேஸ் அது. அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு 1 month அவங்க பேரண்ட்ஸை பாக்குறதுக்காக வந்திருந்தாரு. அவர் வந்து ஆக்சுவலா ஜப்பான்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, பேரண்ட்ஸ் வந்து இங்க இருந்தாங்க. அவருக்கு வந்ததுல இருந்து என்னன்னா அங்க ஜப்பான்ல இருக்கும்போது அவருக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அதாவது ஸ்னீசிங், ரன்னிங் நோஸ் இந்த மாதிரி இல்லை, அலர்ஜிக்கு கம்ப்ளைண்ட் இல்லை. ஆனா இந்தியால ஏர்போர்ட்ல காலை வச்ச உடனே அவருக்கு வந்து ஸ்னீசிங், ரன்னிங் நோஸ் எல்லா பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பிரச்சனையும் இதுதான், இதை ஃபுல்லா அப்பர் ரெஸ்பிரேட் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் மாதிரி. ஆக்சுவலா அவங்க அப்பா வந்து ஹோமியோபதி டாக்டர் கிடையாது, இருந்தாலும் அவருக்கு ஹோமியோபதி பத்தி கொஞ்சம் தெரியும். நிறைய முறை என்கிட்ட நேம் சொல்லி மெடிசன் வாங்கிட்டு போவாரு. அவரு என்ன சொன்னாருன்னா அவனுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்ததுல இருந்து ரொம்ப ஸ்னீசிங், ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொன்னாரு. என்னென்ன மெடிசன்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்துட்டுருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர் நிறைய சொன்னார். ஒரு 10 மருந்து வந்து அவன் வந்து ஒரு 20 நாள் ஆகுது, இன்னும் ஒரு 10 டேஸ் தான் இங்க இருப்பான், அதுக்கப்புறம் அவன் கிளம்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்காத மெடிசனே கிடையாது. அல்லியம் சிஃபா, சபடில்லா, ஆர்சனிகா, ஆல்பம், அலர்ஜிக் சம்பந்தப்பட்ட என்னென்ன மெடிசன்ஸ் வருமோ அது எல்லாத்தையுமே அவர் ட்ரை பண்ணியிருந்தாரு. கேஸ் எடுக்கும்போது தெரிஞ்சது அது சில்லி பேஷண்ட்டு. அந்த பாம்ஸ் சோல்ஸ்ல எல்லாம் ஸ்வெட்டிங் வருது, நம்ம நிறைய சைலிஷாவோட கேரக்டர் நிறைய வந்துச்சு. சரி ஓகே சைலிஷா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலிஷா கொடுத்தேன். நான் ஒரு 10 டேஸ்ல ஃபாரின் போற மாதிரி இருக்குன்றதுனால அங்க வந்து போனா எந்த பிரச்சனையும் வராது, இங்க இந்தியா இருக்கிற வரைக்கும் தானே, சரி விட்டுருங்க 10 டேஸ் கழிச்சு அங்க போனா பாத்துக்கலாம் அப்படின்போது இல்ல இல்ல அவனுக்கு இதை தவிர சில வேற பிரச்சனையும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்லுங்க அப்படின்னு கேக்கும்போது அவங்க பையன் என்ன சொன்னா போலன்னா, நான் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணேன், ஜிம்ல போயிட்டு ரொம்ப வேலை செஞ்சேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து நாக்கு வந்து அப்படியே இழுத்துக்கும், உள்ள அப்படியே பயங்கர வலியா இருக்கும், எது வரைக்கும் இழுக்கும் அப்படின்னு கேட்கும்போது எப்படி கை காமிச்சு எனக்கு இங்க இருந்து நாக்கு இப்படி இது வரைக்கும் இழுத்துக்கும் அப்படின்னு சொன்னாரு. வேற எப்ப கண்டிஷன் இல்ல, இது வரைக்கும் இங்க சென்னை வந்து வரல, ஆனா ஜப்பான்ல இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அடிக்கடி. ஆனா எப்ப வரும் என்னன்னு சொல்ல முடியாது, மந்த்லி ஒன்ஸ் வரலாம் இல்ல ஃப்ரீக்வெண்டா கூட வரலாம், நான் நினைச்சிட்டு இருக்கேன் அது நான் வந்து ரொம்ப வேலை செய்யும் போதுதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னாரு. வேற என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு போது பாக்கும்போது தெரிஞ்சது வயசு வந்து ஒரு 30 வயசு அந்த ரேஞ்ச் தான் இருக்கும், ஆனா முடியெல்லாம் கருப்பா இருந்துச்சு, மீசையும் தாடியும் மட்டும் வெள்ளையா இருந்துச்சு. அவன் பையன் சொன்னப்ப எனக்கு இந்த மாதிரி மீசையும் தாடியும் மட்டும் வெள்ளையா இருக்கு, அது என்ன ரீசன் தெரியல, நான் நிறைய டாக்டர்ஸ் அங்கேயும் கேட்டிருக்கேன் இங்கேயும் கேட்டிருக்கேன் ஆனா ரீசன் எதுவும் தெரியல அப்படின்னு சொன்னாரு. அவங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, இது மாதிரி எனக்கு கான்ஸ்டியூஷன் எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்க தெரியாது, நீங்க அந்த மாதிரி கண்டுபிடிச்சு கொடுப்பீங்கல்ல, அவனுக்கு எப்படியாவது கொடுத்து எல்லா பிரச்சனையுமே அவனுக்கு சரி பண்ற மாதிரி பாருங்க அப்படின்னாரு. கேஸ் எடுத்துட்டு சைவிஷா கொடுத்தா ஆனா சுத்தமா எஃபெக்ட் எதுவுமே இல்லை. சரி அவர் இவங்க சொன்னார்ல இது மாதிரி நாக்கு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூப்ரிக் நம்ம அதுல பார்க்கும்போது கேஸ்ட்ரோடியம்ன்ற ஒரு மெடிசன் வந்துச்சு. கேஸ்ட்ரோடியம் கனடென்சிஸ் அதுன்னு எங்ககிட்ட அந்த மெடிசன் இல்ல, போரிக்கல அதை படிச்சு பார்த்தா
அதுல வேற எதுவுமே இந்த அலர்ஜிக் சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்ல, இந்த மீச தாடி வெள்ளை ஆகுறது அது எதுவுமே இல்ல. நார்மலா மத்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்துச்சு, ஆனா இது வந்து பெக்குலியரா இருந்துச்சு. டங்கு வந்து ஸ்ட்ரிங் வச்சு இழுக்கிற மாதிரி, ஹையர் போன் வரைக்கும் அவர் வச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா அவர் இந்த மார்க் கழுத்துல காமிச்சிருந்தாரு, இது வரைக்கும் எனக்கு அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி நம்ம கேஷ் ஸ்ட்ரீம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட டைம் கேட்டுட்டு நான் ஆர்டர் பண்ணேன். நான் அது எனக்கு 6 தான் கிடைச்சிச்சு. அது சரி, இந்த அந்த மெடிசன் வாங்கி 6 போட்டுச்சு, ஒரு டோஸ் கொடுத்தேன். கொடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 2 டேஸ்ல வந்து அவங்க அப்பா சொன்னா சுத்தமா அவனுக்கு தும்மலே இல்ல, அலர்ஜி கம்ப்ளீட் ஃபுல்லா கியூர் ஆயிடுச்சு அப்படின்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், பரவாயில்ல. நான் என்ன நினைச்சேன், சரி தும்மலுக்கு இல்ல, ஃபர்ஸ்ட் இந்த கம்ப்ளைண்டாவது நம்மளுக்கு சரியாயிடும். ஏன்னா அவருக்கு வந்து ஆல்ரெடி அவர் நிறைய அலர்ஜி மெடிசன் கொடுத்துருக்காரு. நானும் வந்து சைலிஷா ஒரு கான்ஸ்டியூஷன் கொடுத்தேன், ஆனா இந்த மெடிசன்ல சரியா இருக்கு, ஒரு இதான் அவரோட கான்ஸ்டியூஷனா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அது எக்ஸ்ட்ரா ஒரு 2 டோஸ் அவர்கிட்ட கொடுத்து கூட எஸ்எல் கொடுத்து பானிருக்கு அனுப்பியாச்சு. அவர் அங்க போயிட்டு அதுக்கப்புறம் அடிக்கடி அவங்க அப்பா இங்க வரும்போது வேற எதுக்காவது மெடிசன் வரும்போது கேட்பேன், இப்ப எப்படி இருக்காரு உங்க பையன் அப்படின்றது. அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. என்ன சொன்னாருன்னா, இப்ப அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட அவன் போய் 4-5 மாசம் ஆகுது, இது வரைக்கும் அவனுக்கு அந்த நாக்கு இருக்கிற மாதிரி அது வரவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த மீச தாடி எல்லாம் வந்து கொஞ்சம் கலர் மாறிட்டே வருது, முன்னாடி இருந்த மாதிரி சுத்தமா இப்ப வெள்ளையா இல்லாம மாறுது அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி வெள்ளையா இருக்கிறதுனால அவரு மீச தாடியை வளர்க்க மாட்டாராம், ஏன்னா பொண்ணு பார்க்கணும், கல்யாணம் அப்படின்னா அது பார்த்தா அசிங்கமா இருக்குன்றதுனால. இப்ப வந்து என் பையன் வந்து தாடி மீச எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கான், அவன் போட்டோ அனுப்புனா எனக்கு அது பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஏன்னா மைண்ட் ரிலேட்டடா நம்ம கான்ஸ்டியூஷனா கொடுக்காம இந்த பர்டிகுலரா கொடுத்து இவ்வளவு தூரம் அவர் மைண்ட் சரியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது சான்ஸ் கிடைச்சுன்னா அந்த மருந்தை பத்தி படிக்கணும் அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்கேன். அப்படி எதனா நான் படிச்சு எனக்கு அதை பத்தி எதனா டீடைல் தெரிஞ்சுன்னா நெக்ஸ்ட் இதுல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னொரு கேஸ் வந்து ஒரு குழந்தை, அவனுக்கு வந்து ஒரு 4-5 வயசு இருக்கும். அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு வந்திருந்தாரு. அப்ப அவங்க அப்பா வந்து ஆக்சுவலா என் கிளினிக் வெளியில வந்து சில பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், அதெல்லாம் பார்த்துட்டு அவங்ககிட்ட டீட்டெயிலா அதை பத்தி பேசிட்டு இருந்தாரு. ஆனா அவன் பேசவே இல்லை, அவன் அமைதியா இருந்தான்தான். இந்த மாதிரி இவங்க இப்படி வரைஞ்சிருக்காங்க பெயிண்டிங்னா எப்படின்னு அவர் நிறைய சொல்லிட்டே இருந்தாரு. அவருக்கு பேசினது எனக்கு உள்ள வரைக்கும் கேட்டுச்சு. கேஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு கேட்கும்போது அப்ப அந்த பையன் அமைதியா உட்காந்து அவங்க அப்பாவே பாத்துட்டே இருந்தான். சரி இவன் பேச மாட்டான் போல இருக்கு, இவங்க அப்பா தான் ரொம்ப பேசுவாரு, இவரு தான் ஒரு வேலை அவனுக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ சொல்லுப்பா அவன் கம்ப்ளைண்டா அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். அவன் பேச ஆரம்பிச்சான். அவன் பேசுனதை பார்த்துட்டு நானே என்கிட்ட வேலை செய்யற 2 பேரு வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டோம். ஏன்னா அப்படி ஒரு அறிவாளி, ஒரு இன்டெலிஜென்டா அவ்வளவு டான் 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 சொல்றான், அவ்வளவு குட்டி பையன் எவ்வளவு டீட்டெயிலா சொல்றான், இந்த மாதிரி டாக்டர் எனக்கு இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி வரும், அந்த மாதிரி இருக்கும்போது வரும், இந்த பொருள் ஏன் இங்க வச்சிருக்கீங்க, ரொம்ப அதாவது ரொம்ப லொகேஷியஸ்னு சொல்ல முடியாது, ஆனா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பேசுறான், ரொம்ப அறிவாளி புத்திசாலித்தனமா பேசினான். ஆக்சுவலா அவங்க அப்பா வந்து பேசும்போது இப்படியே ஒரு மாதிரி கீன் அப்படியே அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தான். நான் பாத்துட்டே இருந்தேன், சும்மா ஏதோ பாக்குறான் போலான்னு பார்த்தா அவன் பேசும்போது தான் தெரிஞ்சது அவன் ரொம்ப கிளவரா அறிவாளியா பேசுற குழந்தை அப்படின்னு. நம்ம கண்டிப்பா ரூப்ரிக் வந்து சில்ட்ரன்ல போய் இன்டெலிஜென்ட் ரூப்ரிக் எடுத்துடணும்ன்ற மைண்ட்ல அதை இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வேற என்ன பிரச்சனை என்னன்னு கேட்கும்போது, அவன் வந்து நாங்க நிறைய கிளாஸ்ல சேர்த்து விட்டுருக்கோம், அவன் வந்து சிலம்பம் கிளாஸ் போறான், கராத்தே கிளாஸ் போறான், பெயிண்டிங் கிளாஸ் போறான் அப்படின்லாம் சொன்னாரு லாஸ்ட் இயர் இந்த கொரோனா அப்ப. இப்ப வந்து எல்லா கிளாஸுமே இப்ப இல்ல, ஆனா டிராயிங் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணுவான், எல்லாத்துலயும் அவனுக்கு டேலண்ட். ஆனா அவனுக்கு அந்த சிலம்பம் கிளாஸ் கராத்தே கிளாஸ் எல்லாம் போகும்போது வார்ம் அப் பண்ண சொல்லுவாங்க, கிரவுண்ட வந்து ஒரு 10 முறை சுத்தி வர சொல்லுவாங்க. இவன் வந்து ஒரு 2 முறை சுத்தினாவே இவனுக்கு ரொம்ப டயர்டாயிடும், இவனுக்கு மூச்சு அரைக்கிற மாதிரி ஆயிடும், டயர்டாயிடுவான். ஆனா இருந்தாலும் எல்லா பசங்களும் சுத்தி முடிச்சிருவாங்க, இவன் வந்து விட மாட்டான். எல்லாரும் சுத்தி முடிச்சு ஒரு 1/2 நிமிஷம் ஆனா கூட இவன் அந்த 10 ரவுண்டையும் சுத்தி முடிச்சுட்டு தான் உட்காருவான். எல்லாரும் பாக்குறவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க அவனாலதான் முடியலையே விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க நாங்க பேரண்ட்ஸ் தான் அவனை வந்து கம்பல் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே நாங்க வந்து அது மாதிரி சொல்றது இல்ல, அவனோட நேச்சரே அது மாதிரிதான். வந்து ஒரு வேலை எடுத்துட்டானா அவனுக்கு வந்து எவ்வளவு இதுவானாலும் அவனுக்கு வந்து அதை முடிச்சிருவான் கஷ்டமா இருந்தாலும் அப்படின்ட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் யாராவது இவனை வந்து ஏன் இவன் இப்படி ஈஸியா டயர்டாயிடறான், ஏன் இந்த மாதிரி ஆயிடுறான் அப்படின்னு கேட்டா அதுவே அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதுலயும் அவன் வீக் ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. பெயிண்டிங் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுல வந்து படுத்தானா அப்படியே படுத்துட்டே இருப்பான், ஆனா நெக்ஸ்ட் கிளாஸுக்கு போகணும் எழுந்துக்கோ அப்படின்னா எழுந்துருவான். ஆனா அவனுக்கு வந்து படுத்து தூங்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. சரி நெக்ஸ்ட் ஃபர்தரா கொஸ்டின் டிசையர் அவர்ஷன் இன்டாலரன்ஸ் எல்லாம் அதெல்லாம் கேட்கும்போது அவங்க அப்பா என்ன சொன்னாங்க, மற்ற குழந்தைங்களை மாதிரி நாங்க வளர்க்கல, அவனுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் நாங்கள் எதுவுமே கொடுத்ததே கிடையாது, அவனுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தான் நாங்க கொடுப்போம், ஃப்ரூட்ஸ் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் போது பேரண்ட்ஸ் சொல்றாங்க ஏன்னு இவங்ககிட்ட கேட்கலான்ட்டு
கேட்கும்போது, ஆமா எனக்கு எல்லா ஃப்ரூட்ஸும் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஃபுட்டை விட ஃப்ரூட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. சின்ன குழந்தைன்றதுனால அவங்க அம்மாவோட பிரெக்னன்ட் ஹிஸ்டரி கேட்கலாம் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டோம். அப்போ அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, கல்யாணம் ஆன உடனே நாங்க வந்து ஃபாரினுக்கு போயிட்டோம், அங்க போன உடனே கன்சீவ் ஆயிட்டேன் நான். அப்ப வந்து எனக்கு ரொம்ப ஹோம் சிக்னஸ் இருந்துச்சு. அம்மா அப்ப விட்டு வந்தது, இவரு காலையில கிளம்பி ஆபீஸ் போனாருன்னா நைட்டு தான் வருவாரு, அதனால நானே எல்லா வேலையும் பாக்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும், என்னால குடிக்க கூட முடியாது அந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரீம் டயர்டு இருக்கும். எப்ப இந்தியாவுக்கு வருவோம், அம்மா அப்பா பாப்போன்ற அந்த ஹோம் சிக்னஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னுட்டு மைண்ட்ல வந்து ஹோம் சிக்னஸ் பார்த்தோம், பிரீக் போடலான்னு. அப்பவே ஒரு மைண்ட்ல நம்மளுக்கு டக்குன்னு நம்ம யோசிச்சுப்போம், பாஸ்போரிக் அசிட், ஏன்னா குழந்தை ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்குது, ஹோம் சிக்னஸ் ரொம்ப டயர்டு எக்ஸாஷன் வீக்னஸ், சரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன ரூப்ரிக் போட்டேன் அப்படின்னா, மைண்ட் வீக்னஸ் எனர்வேஷன் ப்ராஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் மைண்ட் சில்ட்ரன் இன்டெலிஜென்ட், அதுக்கப்புறம் இன்ஆக்டிவ் லெத்தார்ஜிக் அப்பத்தட்டிக் லைஸ் டவுன். ஏன்னா உங்க அப்பா சொன்னார் அவன் போய் படுத்துக்கணும்னு நினைப்பாவன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அப்பத்தட்டிக் அன்யூஷுவல் ஸ்ட்ரகிளிங் அட்வர்ஸ் சர்க்கம்ஃபரன்சஸ் வித், அதாவது அவனோட முடியாத சர்க்கம்ஃபரன்சஸ்ல கூட அவன் குழந்தை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி அதை முடிக்க பார்ப்பான் அப்படின்னு சொன்னாரு. அதனால அந்த ரூப்ரிக் அன்ஈக்குவல் ஸ்ட்ரகிளிங் அட்வர்ஸ் சர்க்கம்ஃபரன்சஸ் வித் அந்த ரூப்ரிக். அப்புறம் மைண்ட் பெட் ரிமைன்ஸ் இன் டிசையர் டு ஃபேஸ் டு வால், அப்படியே படுத்துட்டே இருக்கணும் அந்த ரூப்ரிக். அப்புறம் வீக்னஸ் ஃப்ரம் மார்டிஃபிகேஷன், யாராவது அவனை இன்சல்ட் பண்ணாலும் அதுலயும் அவன் டயர்ட் ஆயிடுவான் அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் வந்து அந்த இது எதுவுமே எடுக்கல, அது அந்த ஸ்னீசிங்கு, அவனுக்கு நெஞ்சு சளி, அதுக்கப்புறம் ரீஹைட்ரேஷன், அந்த மாதிரி எதுவுமே நான் எடுக்கல. நான் ரூப்ரிக்கு வெறும் மைண்டுக்கு இது மட்டும் தான் போட்டேன். போட்டது பார்த்தீங்கன்னா ஆசிட் ஃபஸ்ட் வந்துச்சு. சரி ஆசிட் ஃபஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட் ஃபஸ்ட் 200 ஒரே டோஸ் கொடுத்தேன். கொடுத்த உடனே வந்து நல்ல சேஞ்சஸ், கொரோனா நல்ல லாக்டவுன் நல்ல கரத்தை கிளாஸ் எதுவுமே இல்லாதனால அவங்க டைனஸ் பெருசா அவங்க நோட்டீஸ் பண்ணல. அவங்க நோட்டீஸ் பண்ணதுனா அந்த ஸ்னீசிங் ரன்னிங் நோஸ் எல்லாம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. அப்ப அவங்க போன் பண்ணி சொன்னாங்க, ஸ்னீசிங் ரன்னிங் நோஸ் எல்லாம் சுத்தமா இல்ல, அவனுக்கு கருகருன்னு சளி, அந்த நெஞ்சு சளி எல்லாம் இல்ல, நல்லா இருக்கான், அந்த ரீஹைட்ரேஷன் இல்ல அப்படின்னாங்க. நானே கேட்டேன், அவன் இப்ப டைனஸ் இருக்கான், அவன் எப்படி விளையாடுறானா, இப்ப நல்லா விளையாடுறான், டயர்டா இருக்குன்னு அவன் சொல்லவே இல்லை அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. இப்ப கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் அவங்க கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு இப்ப லேட்டஸ்டா ஒரு 1 மந்த்துக்கு பிஃபோர் வந்திருந்தாங்க. எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்குமா, அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை டாக்டர், நான் நல்லா இருக்கான், எங்க வீட்டுல நான் எல்லாருக்கும் ஃபீவர் வந்துச்சு, ஆனா அவனுக்கு மட்டும் ஃபீவர் வரல, நல்லா இருக்கான் அப்படின்னாங்க. அது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி அவன் நிறைய ஹோமியோபதி டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து மெடிசன் கொடுத்து, நம்ம சிங்கிள் மெடிசன்ல அவனுடைய ஃபுல் இதுவுமே வந்து சரியானது வந்து, ஏன்னா அவ்வளோ இன்டெலிஜென்ட் குழந்தை, அவனுக்கு செய்ய பிடிக்குது ஆனால் அவனுக்கு செய்ய முடியல அப்படின்ற இது இருந்துச்சு. நம்ம மெடிசன்ல இன்னும் அவன் பெரிய ஆளா வருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த கேஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப சந்தோஷமான இது வந்துச்சு. இன்னொரு கேஸ் இந்த கேஸ் வந்து நாகர்கோவில்காரரு, ஒரு கொரோனா அப்ப வந்து என்கிட்ட மெடிசன் வந்து எடுத்திருக்காரு. அவர் போன் பண்ணி சொல்லும்போது நம்ம கொரியர்ல மெடிசன் அனுப்பி வச்சிருக்கேன், அதுல அவருக்கு நல்லாவே பெட்டர் ரிசல்ட் இருக்கவே ஒரு மாதிரி அலர்ஜி கம்ப்ளைண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு 20 வருஷமா இருக்கு இந்த கம்ப்ளைண்ட், அலர்ஜி கம்ப்ளைண்ட். என்னன்னா அதான் டெய்லி காலையில என்ன தூங்குவேன் அப்படின்னாரு. ஏன்னா மோஸ்ட்லி என்கிட்ட வர்றது பாத்தீங்கன்னா நிறைய அலர்ஜி ரிலேட்டட் வருவாங்க. ஏன்னா இப்ப நம்ம ஒரு பேஷண்ட் நம்ம கியூர் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்க அலர்ஜி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மாதிரி யாருனாலும் வந்து அந்த டாக்டர் கிட்ட போங்க அலர்ஜி சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவாங்க. அதனால அவர் எனக்கு அலர்ஜிக்காக தான் கால் பண்ணியிருந்தாரு. அவர்கிட்ட நான் வந்து டீட்டெயிலா பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, ஒன்னும் என்னை பத்தி சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, நான் ரிட்டையர் ஆயிட்டேன், ஈபியில கொஞ்சம் நல்ல பெரிய போஸ்டிங்ல இருந்தேன், இப்ப ரிட்டையர் ஆயிட்டேன், போஸ்டிங்ல இருக்கும்போது பார்த்தா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன், எனக்கு வந்து யாருன்னா லஞ்சம் வாங்கினா எனக்கு பிடிக்காது, நான் கரெக்டா பஞ்சுவாலிட்டியா இருப்பேன், மத்தவங்க அது மாதிரி பஞ்சுவாலிட்டியா இருக்கணும்னா நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன், நான் அப்படி யாராவது இல்லைன்னா எனக்கு கோவம் வரும், நான் இல்ல எந்த அளவுக்கு லஞ்சம் வாங்காம இருக்கணும், என் கூட வேலை செய்யணும் அந்த அளவுக்கு லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பேன், அவங்க யாருன்னா வாங்கிட்டாங்கன்னா நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், அவங்க வந்து இவங்களை வந்து வான் பண்ணுவாங்க, இதனாலே என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல நான் நிலையா இருக்க மாட்டேன், நெக்ஸ்ட் வந்து எனக்கு வேலை கரெக்டா செய்யணும், இதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொன்னாரு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப நான் ரிட்டையர் ஆயிட்டேன், என் பொண்ணு கூட தான் இருக்கேன், எங்க ஒய்ஃப் இல்ல, பேர குழந்தைங்களை பாத்துக்க என்னுடைய டியூட்டியா அதுதானே, பேர குழந்தைங்களை பாத்துக்கிறது, அவங்களுக்கு கரெக்டா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண வைக்கிறது, ஏன்னா பொண்ணு வந்து ஒர்க்கிங் டீச்சரு, அவங்க காலையில எழுந்து இதுக்கு போயிடுவாங்க, இல்ல அவங்க ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்காக போயிடுவாங்க, அதனால குழந்தைங்க கரெக்டா பண்றாங்களா அப்படின்னு பாப்பேன். டெய்லி என் பேர குழந்தைங்களை நான் நல்ல ஒரு நீதி கதைங்களை சொல்லிடுவேன், நான் அவர் வந்து கிறிஸ்டியன் ஆக்சுவலா, அதனால நான் நீதி கதைகள்லாம் நிறைய சொல்லுவேன். எனக்கு என்ன வேலைன்னா டெய்லி காலையில எழுந்துக்குவேன், இந்த வேலை இருக்கும், அது கடைக்கு போகணும், இந்த பொருள் வாங்கணும் அப்படின்றது, அது கரெக்டா என்னோட வேலையை நான் கரெக்டா செஞ்சிருவேன் அப்படின்னு. உங்களோட ஹாபி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, கிறிஸ்டியன்ல ஒரு குரூப் இருக்கு,
அந்த குரூப்ல வந்து நிறைய ஸ்லோகமா வசனம் மாதிரி எல்லாம் அதை பேசி அது எக்ஸாம் மாதிரி எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல நிறைய நான் கலந்துட்டு அந்த மாதிரி ரிப்பீட்டடா நான் வந்து அதை அந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல எக்ஸாம் எழுதி அவங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் ரொம்ப விரும்பி செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. நான் கேட்டேன் கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவர் அப்படி கடவுள் பக்தின்னு சொல்ல முடியாது, எனக்கு வந்து அது மாதிரி பண்றது பிடிக்கும், நிறைய இந்த மாதிரி எக்ஸாம் அட்டன் பண்றது கண்டக்ட் பண்றது அப்படின்னு சொன்னாரு. இது எல்லாம் சொல்லும் போது எனக்கு டக்குன்னு வந்து ரெபடரைசேஷன் பண்ணணும்னு தோணல, இது வந்து எல்லாமே ஃபெரம் சீரீஸ்ல வர மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் சொன்னது பாத்தீங்கன்னா டாஸ்க், ஒர்க், டியூட்டி, எபிலிட்டி, பெர்ஃபெக்ஷனிஸ்ட், ரொட்டீன், ஆர்டர் அண்ட் ரூல்ஸ், கண்ட்ரோலு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாருன்னா முன்னாடியெல்லாம் என் பொண்ணு வந்து நான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி இருப்பா, அவளை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது, ஆனா பேர குழந்தைங்க நான் சொல்றது எதுவுமே கேட்கறது இல்லை, அவளை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொன்னாரு. இது எல்லாமும் பார்த்தா ஃபெரம் சீரீஸ் தான், கண்ட்ரோல், எக்ஸாமு, ஏன்னா அவருக்கு எக்ஸாம் எழுத பிடிக்கும். இதெல்லாம் சரி ஒரு ஃபெரம்ல வந்துருவாரு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனா ஃபெரம் சீரீஸ்ல வந்து ஜான் ஸ்கால்டன் ஹோமியோபதி அண்ட் எலமெண்ட்ஸ் புக்ல வந்து ஃபெரம் சீரீஸ் அதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்து பார்க்கும்போது ஃபெரம் சீரீஸ்ல வந்து 18 ஸ்டேஜஸ் இருந்துச்சு. கண்டிப்பா இவர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 10க்குள்ள வரமாட்டாருன்னு தோணுச்சு. ஏன்னா அது வந்து பிகினிங்கு அந்த பிராக்டிஸிங், ஏன்னா இவரு பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சு ரிட்டையர் ஆகி இதுவாயிட்டாரு, அதனால கண்டிப்பா வந்து அதுல வரமாட்டாரு. அண்ட் 10th சீரீஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு கிங், லார்டு அந்த மாதிரி 10th சீரீஸ். அதுக்கப்புறம் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா 11th 12th வருவாருன்னு எனக்கு ஒரு இதுவா இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு விட்ராவல், கிவிங் அப், அதுக்கப்புறம் ஆர்சனிக் ஆல்பம்லாம் வரும் அந்த சீரீஸ்ல. அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து 11th 12th ஸ்டேஜ் தான் இருப்பாரு அப்படின்ற போது குப்புறமா ஜிங்கம் மட்டும் இருக்கும் அப்படின்னுட்டு நான் கேட்டேன். நான் ஏன்னா கொரியன்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு அவங்ககிட்ட ஃபர்தர் நெக்ஸ்ட் எதனா கொஸ்டின் கேட்கறதுக்குன்னுட்டு. அதனால அவர்கிட்ட கேட்கும்போது நீங்க கால் ஆட்டுற பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவருக்கு ஒரே ஷாக், எப்படிமா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டாரு. நீங்க ஆட்டுவீங்க தானே அப்படின்போது, ஆமாமா நான் வந்து என் ஒய்ஃப் உயிரோடு இருக்க வரைக்கும் என்னை திட்டிக்கிட்டே இருப்பா, ஏன் படுத்தா சும்மா படுக்க மாட்டீங்களா, காலை ஆட்டிக்கிட்டே இருப்பீங்களா, சும்மா படுங்க படுங்க கால் ஆட்டாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருப்பா. ஆமா நான் கால் ஆட்டுவேனார். அப்போ கன்ஃபார்மா இவர் வந்து ஜிங்க் வருவாரு அப்படின்ற கன்ஃபார்ம் பண்ணிட்டு சரி நம்ம ஜிங்க் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஜிங்க் 200 ஒரு டோஸும், அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ்க்கு எஸ்எல்லாம் அனுப்பி வச்சிருந்தேன். இது ஒரு மெடிசன்னா அது ஆக்ட் ஆகுது 1 வீக் ஆகும், 10 டேஸ் ஆகும். சரி நம்ம ஒரு 15 டேஸ் கழிச்சு கேட்கலாம் எப்படியும் 15 டேஸ்ல அவருக்கு சரியாயிடும்னு நினைச்சேன். ஆனா கொடுத்த மெடிசன் போய் ரிசீவ் ஆயிட்டு நெக்ஸ்ட் டே நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் டே அவர் எனக்கு கால் பண்ணி சொல்றாரு, இன்னைக்கு வந்து தும்மலே வரலாமா எனக்கு சுத்தமா, நான் நெக்ஸ்ட் மெடிசன் எடுக்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா அது டுமாரோ ஒன்லின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் எஸ்எல் போறதுக்காக. அவர் வந்து கேட்கவே எனக்கு ஒரே ஷாக், நேத்து தானே போட்டீங்க. ஏன்னா ஆமா இன்னைக்கு காலையில நான் ஆனாலும் ஒரு 20 தும்மல் கிட்ட தும்முவேன், ஆனா ஒரு தும்மல் கூட எனக்கு வரல அப்படின்னாரு. ஓ பரவாயில்ல, இல்ல இல்ல நீங்க தும்மல் வருதோ இல்லையோ, ஏன்னா எஸ்எல் தானே சரி போட்டுக்கோங்க அப்படின்ட்டு நீங்க கண்டினியூ பண்ணுங்க மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 15 டேஸ் கழிச்சு கால் பண்ணி சொன்னாரு, எனக்கு சுத்தமா தும்மல் இல்லம்மா, எனக்கு 20 வருஷமா நான் அவஸ்தப்பட்டிருந்தேன் இந்த பிரச்சனையில, ஆனா நீங்க கொடுத்த மெடிசன்ல ஒரே நாள்ல எனக்கு சரியாயிருச்சு. எனக்கு இந்த மெடிசன் கூட வந்து நான் வேண்டாம் இருப்பதான், ஏன் நம்ம சரியா செய்து கெடுக்கணுன்ற மாதிரி தான் நான் எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ரெபடரைசேஷன் பண்ணாம ஜான் ஸ்கால்டனோட ஹோமியோபதி அந்த எலிமெண்ட்ஸ் அந்த புக்ல இருந்து இது கத்துக்கிட்டு சக்சஸ் ஆனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த புக்ஸ் எல்லாம் பத்தி நிறைய சொன்னது வந்து டாக்டர் சரவணகுமார், அவருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய கேசஸ் வந்து இந்த மாதிரி சக்சஸ் ஆகும்போது நம்ம சட்டன்னு இவங்க மூலியமா தானே நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னு போது அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லணும். எனக்கு இந்த ஒரு சிச்சுவேஷன்ல எனக்கு அவர்கிட்ட இதை சொல்றதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்னொரு கேஸ் பாத்தீங்கன்னா வந்து லைக்கன் பிளானஸ், அந்த பேஷண்ட் வந்து ஒரு ஃபீமேலு, அவங்களுக்கு ஒரு 65 இயர்ஸ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு 2 வருஷமா தான் லைக்கன் பிளானஸ், ஸ்கின் கம்ப்ளைண்ட், உடம்பு ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி பிளாக்கா சோரியசிஸ் மாதிரி, ஆனா சோரியசிஸ் கிடையாது அந்த மாதிரி இருக்கும், அதுவும் ஆட்டோமியூன் டிசீஸ் தான், நல்ல சிவியர் இச்சிங் இருக்கும். போன வருஷம் அதே கொரோனா டைம் தான் நிறைய ஸ்கின் டாக்டர் கிட்ட போயிட்டு மெடிசன் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸ்கின் டாக்டர் லாஸ்டா வந்து நிறைய ஸ்டீராய்டு மெடிசன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன சொன்னாங்க, இதுக்கப்புறம் இது ஸ்டீராய்டுமா, இது நீங்க எடுக்கக்கூடாது, அதனால வந்துட்டு இது உங்களுக்கு கியூர் ஆகாதனால நீங்க வேற எதனா ட்ரீட்மெண்ட் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்து அப்போ வந்து எப்படின்னா ஆன்லைன்ல தானே கன்சல்டேஷன் எல்லாம் நடந்துருந்து, இவங்களுக்கு வந்து டாக்டர்கிட்ட போய் டைரக்டா ஸ்கின்ன காட்ட முடியலையே அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு இது இருந்துச்சு. அலோபதியில இது மாதிரி ஸ்டீராய்டு தான் கொடுக்குறாங்க, அது உடம்புக்கு கெடுதின்னு தெரிஞ்சும் எடுக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கேன்னு அக்குபஞ்சருக்கு போயிட்டாங்க. அது அக்குபஞ்சர் வந்து அவங்க என்னோட பேஷண்ட், அவங்க சொல்லிதான் வந்து என்கிட்ட வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப கான்பிடென்டா இது மாதிரி நீங்க அவங்க கிட்ட போனா சரியாயிடும்னு சொன்னதுனால என்கிட்ட வந்ததுமே இது மாதிரி நீங்க கண்டிப்பா சரி பண்ணிடணும்னு நம்பிக்கை இருக்கு, எப்படியாவது என்ன சரி பண்ணுங்க, ரொம்ப இச்சிங் தாங்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது ஆட்டோமிக் டிசீஸ், கொஞ்சம் டைம் ஆகும்,
நான் மெடிசன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் எடுத்தேன். கேஸ் எடுத்தா ஒன்றும் பெருசா மைண்ட் கிடைக்கவே இல்லை. நார்மலா அவங்களோட பிசிக்கல் ஜென்ரல்ஸ்னு கேட்கும்போது பசி, தனித்தாகம், தூக்கம், யூரின் மோஷன் எல்லாமே நார்மல். டிசைர் பார்த்தா ஒன்றும் பெருசா எனக்கு டிசைர்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர்ஷன், இன்டாலரன்ஸ், சீசன் மட்டும் எனக்கு வெயில் ஒத்துக்காது அப்படின்னாங்க. சரி வெயில போனா தலைவலிக்குமா? இல்லாம வெயில் பிடிக்காது அப்படின்னாங்க. மற்ற வேற எதுவுமே எனக்கு மொடாலிட்டிஸ்ன்னு கிடைக்கல. ஹஸ்பண்ட் சொன்னாரு இது வந்து அவங்க வேலையை பர்ஃபெக்டா செஞ்சிருவாங்க, கரெக்டா அவங்க வேலையை ரொட்டீன் வேலையை அவங்க கரெக்டா முடிச்சிருவாங்க அப்படின்னாரு. அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து கேன்சர்னால இறந்துட்டதுனால அவங்க ஃபியர் ஆஃப் கேன்சர் இருக்கு அப்படின்னுட்டு, எதுவுமே மார்க்கடா இல்லை, அவங்களுக்கு வந்து ரைட் ஷோல்டர் பெயின் இருக்குன்னாங்க. சரி ரைட் ஷோல்டர் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கன்சல்டேஷன் அக்ரவேஷன் சொன்னாங்க. ஹார்ட் பேஷண்ட், சரி லைகோ வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா ரைட் சைடட் அஃபெக்ஷன் லைகோ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு லைகோ கொடுத்தேன். டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை, அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னாங்க. இப்படியே ஒரு 1 மந்த் போயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து கை வலி போய் கால் வலி வந்துருச்சு. கால் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல பெயின், கீழேருந்து முட்டிக்கு வருது வலி, கையும் இங்க ஆரம்பிச்சு இங்க போகுது அப்படின்னாங்க. அப்புறம் லெடம்பாலா இருக்குமோ, ஏன்னா ஸ்கின்னுக்கு லெடம்பாலுன்னு சொல்லிட்டு லைக்கன் பிளானஸ்ல வந்து லெடம்பால் வருதான்னு பார்க்கும்போது லைக்கன் பிளானஸ் லெடம்பால் செகண்ட் கேட்டு, சரி லெடம்பால் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு லெடம்பால் கொடுத்தோம். அது கொடுத்த என்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஜெனிடல் ஏரியா ஃபுல்லா அவங்களுக்கு ஸ்கின் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. ரொம்ப தைஸ் எல்லாம் வந்து அவங்க அழாத குறை, என்னங்க இது உங்களை நம்பி இப்படி வந்தேன், இப்படி ஆயிடுச்சு, எனக்கு அப்பு பஞ்சத்தையாவது கொஞ்சமாவது நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, உங்களுக்கு அப்படி சொல்லி அனுப்பிச்சாங்க, என்னங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல, ஏன்னா ஆக்சுவலா அவங்களே அலோபதி எல்லாம் போயிட்டு தான் வந்தாங்க. இப்ப நம்ம என்ன சரி திருப்பி ரீகேஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேஸ் எடுக்கும்போது பார்த்தோம்னா, சரி நானே திருப்பி திருப்பி கேட்கறேன் உங்களுக்கு நான்வெஜ்ல எது பிடிக்கும்னா, நான்வெஜ்ல எனக்கு ஃபிஷ் பிடிக்கும் அப்படின்னாங்க. சரி அதுக்கப்புறம் ஹார்ட் பேஷண்ட், கன்சல்டேஷன், அக்ரவேஷன், சரி நேட்ரமீர் மாதிரி அதனால வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, வேற சால்ட் டிசைட் இருக்கானா இல்லை அப்படின்ட்டாங்க. வேற என்ன மைண்ட் சொல்லுங்க, எப்ப இந்த கம்ப்ளைண்ட், 2 வருஷமா இருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ஒரு 1 இயர் பேக் என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப கேட்கும்போது சொன்னாங்க, இப்பதைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபேமிலியில எந்த ஒரு ப்ராப்ளம், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அவங்க ஹஸ்பண்ட் சொன்னா போல ஒரு 2 வருஷமா 3 வருஷமா கூட தெரியலமா, அப்ப வந்து என் பையன் வந்து ஃபாரினுக்கு போனான், ஒரு வருஷம் ஃபாரின்ல இருந்தான், அப்ப வந்து அவனை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க, எனக்கு இருந்தது எங்களுக்கு ஒரே பையன், அவன் எப்படி சாப்பிட்டானா தூங்கினானா, நார்மலா அவங்களோட கேரக்டர் பாத்தீங்கன்னா பையனுக்காக தான் இருக்கிறது. பையன் வந்து நார்மலா இங்க சென்னையில வேலை செய்யும் போது கூட வந்து பையன் வரும்போது 10 மணிக்கு வந்தாலும் சரி 12 மணிக்கு வந்தாலும் சரி எப்ப வருவானோ அப்பதான் அவனுக்கு சாப்பாடு போட்டுதான் இவங்க சாப்பிடுவாங்க. பையன் மேல அவ்வளவு ஒரு பாசம், என் மேல இருக்கிற பாசம் பையன் மேலதான் பாசம் அதிகம் அப்படின்னாரு. ஒரு நல்ல அம்மா நேச்சுரல் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப என்ன ஃபீல் பண்ணீங்க உங்க பையன் ஃபாலோ போகும்போது? அதான் அவங்க பெருசா மைண்டே சொல்லல, ஆமாமா என்ன பையன் இல்லையே, இருந்தது ஒரு பையன், அவன் ஃபாரின்ல இருக்கான் அப்படின்ட்டு அது ஒரு வருத்தம் இருந்துச்சு அப்படின்னா, சரி நேட்ரமீர் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நேட்ரமீர் வந்து 30, ஏன்னா சிவியர் இச்சிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு 30 வந்து டெய்லி ஒரு டோஸ் 5 டேஸ்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ் எஸ்எல் கொடுத்துட்டேன். சரி ஏன்னா கொஞ்சம் சிவியரா இருக்கு அதனால எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னுட்டு அவன் சொன்ன, உங்களுக்கு இச்சிங் குறையிற மாதிரி இருந்தா இந்த மெடிசன் எடுத்துக்கு அதுமே ஸ்டாப் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அது பேக்கெட் டோஸ்ல கொடுத்துருமோ. அப்புறம் அது கொடுத்துட்டு பார்த்தோம்னா அது எடுக்கும் போதே அவங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரிய வந்துச்சு, கொஞ்சமா அந்த இச்சிங் வந்து குறைஞ்சிச்சு. அப்படியே இச்சிங் குறைஞ்சி அதுக்கப்புறம் அப்படியே நேட்ரமீர் வந்து 15 டேஸ் ஒன்ஸ் அப்படியே கொஞ்சமா அதை ஃப்ரீக்வன்சி குறைச்சி அதுக்கப்புறம் இப்போ சுத்தமா மெடிசன் ஸ்டாப் பண்ணியாச்சு. இச்சிங் எல்லாம் சேர்த்து திருப்பி நியூவா ஃபார்மர் சேர்த்து அந்த ஸ்கார் மார்க் போறதுக்கு மட்டும் ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு. ஆனா வந்து சொல்லுவாங்க இது மாதிரி இருக்கேன்னு வாங்க, நான் திருப்பி திருப்பி எஸ்எல்ஏ கொடுத்துட்டே இருப்பேன், ஏன்னா வேற என்ன பண்றது, ஏன்னா எப்படியும் ஸ்கார் மார்க் மறையத்துக்கு நம்ம 4 ஆகும். ஆனா அவங்களுக்கு வந்து அதை எடுத்ததான் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஏன்னா அப்பதான் அவங்க ஃபுல்லா அது போகும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு அவங்களுக்கு, அதனால அதை கண்டினியூ பண்ணி அது கொடுத்துட்டு இப்போ ஃபுல்லா சரியாயிருச்சு. அவங்க ரிலேஷன் எல்லாம் இப்ப என்னோட பேஷண்ட், ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு பெரிய கம்ப்ளைண்ட் சரியானுச்சு அப்படின்றதுனால அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அப்போ கடவுளா வேண்டி இருக்கேன், ஐயோ கடவுளே எப்படியாவது எனக்கு மெடிசன் கண்டுபிடிச்சு அவங்களை சரி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி, ஏன்னா அந்த டைம் வந்து நல்ல கொரோனா டைம், நிறைய அக்யூட் கேஸ் இருக்கும், அப்போ இவங்களுக்கு டைமே இருக்காது டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு, ஏதாவது ரூட் கிடைக்காதா, ஏதாவது நம்ம மார்க் சிம்டம் கிடைச்சி ஏதாவது மெடிசன் கிடைச்சி கொடுத்து சரி பண்ணிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கேஸ் வந்து மைண்ட் அதை வச்சு கொடுத்து அது சக்சஸ் ஆனிச்சு, அது ரொம்ப சந்தோஷம். இன்னொரு கேஸ் திருச்சி ஒரு பேஷண்ட்டு, அவங்களுக்கு ஹார்ட் கம்ப்ளீட் ஃபீமேல், அவங்க அபவ் 60 இருக்கும், இது இசிஜி அப்னார்மல் வந்தது, எக்கோ கார்டியோகிராம்ல வந்து நிறைய அப்னார்மல்ஸ் இருந்துச்சு, ஹைப்பர்ட்ரோஃபி, மைட்டர் ரீகர்ஜிடேஷன், கிரேட் 1 கிரேட் 2 அந்த மாதிரி எல்லாம், எஜிஷன் ஃப்ராக்ஷனும் கம்மியா இருந்துச்சு, முடிஞ்சு ஒரு வேலை செய்ய முடியாது, நிமித்து செய்ய முடியாது, ஒரே நெஞ்சு வலினே சொல்லிட்டு இருப்பாங்க. ஹார்ட் டாக்டர் போய் பார்த்துருக்காங்க. அப்புறம் இங்க சென்னைக்கு வந்து அப்போலோல வந்து கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்கும்போது அவங்க நிறைய கிட்டத்தட்ட ஒரு 10 மாத்திரை 15 மாத்திரை கூட இருக்கும், அவ்வளோ மெடிசன்ஸ், சுகர் இருக்கு, அவங்க பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு,
அப்புறம் ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அவங்களுக்கு இல்லாத கம்ப்ளைண்டே கிடையாது. அவ்வளோ மெடிசன் அவங்களுக்கு, நாளைக்கு இவ்வளோ மருந்து போடுறோமா அப்படின்வாங்க. எதுவுமே ஸ்டாப் பண்ணாதீங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஸ்ட்ரிக்டிங் பெயின், அந்த ரேடியேட்டிங் பெயின் இதெல்லாம் வச்சு கேக்டஸ் ஜி, ஸ்பைஜிலியா, அதுக்கப்புறம் கார்பை வச்சு மூச்சு விட முடியல, இந்த மாதிரி எல்லாம் மெடிசன் கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க. பரவாயில்ல, எனக்கு இங்கிலீஷ் மெடிசன்ல கூட எனக்கு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஆனா இந்த மெடிசன்ல வந்து எனக்கு இந்த அளவுக்கு நல்லா குறைஞ்சிருக்கு அப்படின்னா, ஆனா ஃபுல் கியூர் ஆகல. அதாவது மெடிசன் சாப்பிட்டே இருக்கும்போது கேட்கும், மெடிசன் சாப்பிடலாம் கேட்காது அப்படின்போது சரி வேற எதனா சொல்லுங்க அப்படின்போது, நானும் எங்க ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்கோம், பசங்களும் சென்னையில தான் இருக்காங்க அப்படின்னாங்க. வேற உங்க ஹஸ்பண்ட் பத்தி எதனா பசங்களை பத்தி எதனா சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்போது அவங்க சொன்னாங்க, எங்க ஹஸ்பண்ட் வந்து இப்பதான் நானும் அவரும் ஒன்னா இருக்க வேண்டிய சூழ்நிலை, ஆனா என் கல்யாணம் ஆனதுல அவர் வந்து வேற ஒரு பொண்ணு கூட வந்து ஒரு அஃபேர் இருந்துச்சு. இப்ப கூட வந்து அவருக்கு ஒரு 70 வயசு ஆகுது, இப்பயும் அவர் பேட் எடுத்து அவர் விளையாட போயிடுவாரு, அவரு என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு குடிப்பழக்கம் இருக்கு, அவருக்கு இல்லாத பழக்கமே கிடையாது, பொம்பளை சகவாசம் இருக்கு, எல்லாமே அவரை பத்தி ஒண்ணுமே நல்ல விஷயமா சொல்லல. இப்ப எனக்கு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏதோ வேண்டாம் விருப்பாதான் அவர்கிட்ட கூட இருக்கிறேன் நானு. அதுவும் பசங்க சொன்னாங்க, அவர் எங்கன்னா கிளப்புக்கு எங்கன்னா போயிட்டு வந்து குடிச்சிட்டு எங்கன்னா ரோட்ல எங்கன்னா விழுந்துட்டா அவர் வச்சுட்டு நீ தானே கஷ்டப்படணும், அதனால நீ அவரை விட்டுட்டு எங்க கிட்ட வராத, நீ அவரு கூடவே இரு அப்படின்னு சொன்னதுனால இருக்கிறேன். ஆனா அவரு கூட இருக்கிறதுல எனக்கு சுத்தமா இருப்பில்ல, எனக்கு அவரை பார்த்தாவே கோபம் வெறுப்பு தான் இருக்கும் அப்படின்னாங்க. இது சூப்பர். ஏன்னா இது நம்ம சரண்குமார் சார் வந்து நிறைய வீடியோல நம்மளுக்கு சொல்லி சொல்லி நம்மளுக்கு இது இது பண்ணிருப்பாரு. அம்மோனியம் வெறுப்பு, அம்மா மேல வெறுப்பு, மியோரு அப்பா மேல வெறுப்பு, கார்பு ஹஸ்பண்ட் மேல அப்படின்னா வந்துட்டு சல்ஃபர் அப்படின்போது சரி ஓகே நம்ம அம்மோனியம் சல்ஃபர் வேணா ட்ரை பண்ணி பாக்கலாம், வேற எதுவுமே நான் கேட்கல. அது சில்லியா ஹாட்டா என்ன மாதிரி, அது அமோனியம் பத்தி இவரு ஜான்ஸ் கார்டன் சொல்லிருப்பாரு, நம்ம மோஸ்ட்லி அமோனியம் சல்ஃப் வந்து மைண்டை வச்சு இது வரைக்கும் கொடுத்துருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வரைக்கும் அப்படிதான் நம்ம மைண்டை வச்சு கொடுத்தது இல்லை, ஜான்ஸ் கார்டனுக்கு அப்புறம் தான் நம்ம அமோனியம் சல்ஃபை மைண்டை வச்சு நம்ம யூஸ் பண்றோம். அதனால வந்து சரி அமோனியம் சல்ஃப் கொடுக்கலாம், சேம் அதே மாதிரி அமோனியம் சல்ஃபை 30 டெய்லி ஒரு டோஸ் எடுக்க சொன்னேன், பெயினா இருக்கும்போது எடுத்துக்கோங்க, பெயின் இல்லைன்னா அது ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு எஸ்எல் கொடுக்கும். 1 or 2 days பார்த்தா போன் வருது, பயந்துட்டேன். ஏன்னா ஹார்ட் பேஷண்ட்டு, இங்கிலீஷ் மெடிசன் எதுவும் ஸ்டாப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இருந்தாலும் ஃபோன் வரவே அப்படின்னா எனக்கு சுத்தமா வழி இல்லம்மா, எல்லா வேலையும் நான் செய்யறேன் நானு, என்னால ஆக்டிவா இருக்க முடியுது அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை கேட்கும்போது. ஏன்னா கார்டியாலஜி டாக்டர் எல்லாருமே ஏன்னா அவங்க சர்ஜரி பண்ண முடியாது, 60 அந்த மாதிரி கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு. ஆனா இருந்தாலும் பெயின் கில்லர் எதுலையுமே கேட்காத மெடிசன் நம்ம அமோனியம் சல்ஃபர்ல கேட்டு அவங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நன்றி.